இந்த உலகம் முழுவதும் இருக்க சூப்பர் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் லைஃபோட முழு முழு நோக்கம் வந்து உலகம் முழுவதும் நம்மளோட சூப்பர் லைஃப் நிறைய நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம். அது ரெண்டு பேரும், நாலு பேரும், 40 பேரும், அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்கள காண்டாக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து, ஸோ மக்களை உள்ள கொண்டு வந்து அவங்களை ஏர்ன் பண்ண வைக்க போறோம். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெயினான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்ப இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்ச லீடர்ஸ் எல்லாம் கூட உள்ள இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட வந்து ஒரு சில கிளாரிட்டி வந்து இன்னும் தெரியல, இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இன்னைக்கு உலக ஆளப்போகுது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கம்பெனிகள்லாம் நம்புறாங்க. சோ அதனால இந்த இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதுக்கான சில வார்த்தைகள்லாம் இருக்கு, கம்பெனிக்கு வந்து சில நேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரிக்கான நேம் வந்து பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி காமர்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM சொல்லுவோம். சோ அப்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். சோ இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான் முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. சோ 1942 வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து சோ இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது வந்து 1979 இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நீங்க வந்து லீகலா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஓகே, சோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாக்குள்ள எப்ப வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1995 வந்தது. சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணது வந்து இதை முறையா நீங்க செய்யலாம் அப்படின்றத அப்ரூவ் பண்ணது வந்து 2002 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 32 ஸ்டேட் இருந்தாலும் ஒரு ஸ்டேட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா மட்டும்தான் எங்க ஸ்டேட்ல வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நாங்க அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு, கிஃப்ட், குவாஹாட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சு, சோ எங்க கிட்ட வந்து ஒரு நாலு நாள் வந்து ஒரு கிளாஸ் படிக்கணும், படிச்சு அதுல எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நெட்ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கூட நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து என்ன எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சோ புதுசு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இல்லாம மணி செயின், இந்த மணி செயின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஸ்கீம்ஸ், இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை அலோவ் பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு கேரளா ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல நம்ம பாக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எப்படி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 192 பில்லியன்ஸ், அதாவது 14,57,447 crores வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எவ்ரி இயர் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ மோர் தென் 50 மில்லியன் பீப்பிள்ஸ், அதாவது 5 கோடி நபர்கள் இந்த வியாபாரத்தை, சோ நான் சொல்றது வந்து 5 கோடி வந்து அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன், சோ நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டைமா எடுத்து செய்யக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதுலயும் எஸ்பெஷலி இன்னைக்கு சூப்பர் லைஃப் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முழு நேரமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ஒரு +2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸா கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜஸ் இன்ஸ்டியூட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன, இதோட குரோத் எல்லாம் என்ன, நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வரும் காலங்கள்ல அடுத்து ஒரு 40 வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உலகையே ஆளக்கூடிய ஒரு துறை அப்படி இருக்கு அப்படின்னா அது இந்த இண்டஸ்ட்ரி தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து ஸ்டடி பண்ணணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. சோ அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்கு சார் சூப்பர் லைஃப் பண்ணும், வை சூப்பர் லைஃப், சூப்பர் லைஃப் பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க யாருன்னா கேட்டீங்கன்னா, சோ இன்னைக்கு இந்த சூப்பர் லைஃப் எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இன்னைக்கு மலேசியால சோ நம்ம கோலாலம்பூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. சோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கும், ஓன் பில்டிங்கு. அதே மாதிரி இந்தியால நீங்க எடுத்துக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சூப்பர் லைஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் சென்னையில கிடைச்சிருக்கு. நிறைய பிசினஸ் இன்னைக்கு ஓவர்சீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னா சோ நார்த்தை நோக்கி போவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சவுத் பெல்ட்ல வந்து பெங்களூரை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா முதல் முறையா தமிழ்நாடு சூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் சென்னையில வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சோ இன்னைக்கு வந்து நம்ம சென்னை தலைமையிடமா கொண்டு இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கு,
கனவுகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து கனவு கண்டுகிட்டே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு சில நபர்கள் வந்து ஒரு 3 to 5 years அவங்க நினைச்ச விஷயங்களை ப்ராப்பரா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெரிய லெவல்ல சாதிக்கலாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜாப்ல இருந்துகிட்டு நான் வந்து பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி வந்து கனவு கண்டு ஒரு 20 to 30 to 40 years அவங்க வேலை செஞ்சு 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 அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதைச்சிடுறாங்க. சோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு சேலரி போனவரு, சோ இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது ஒரு 50,000 இல்ல அதிகபட்சம் ஒரு 80,000 1 லட்சத்துக்குள்ள வாங்குறாரு. ஆனா அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல கனவு கண்டு வச்சிருப்பாரு, ஆனா அதெல்லாம் நினைவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 40-50 years பொறுத்து அது நினைவாகும் போது அது என்ன யூஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டைம்ல வந்து நினைவாகுது, நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே அடைய முடியுது. காரணம் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட லைஃப்ல என்ன ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் இல்லைங்களா, இது எல்லாரோட கனவு தான், ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அழகான கார், சோ இந்த கார்ல நம்ம டிராவல் பண்ணணும், நம்ம ஃபேமிலியோட கார்ல போகணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமா இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணும். சோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்க இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் இல்ல அதையும் தாண்டி ஒரு கோவா ட்ரிப் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள். இது கொரோனா டைம், பிஃபோர் கொரோனால கூட நம்மளால ஒரு ஸ்பெண்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பட்ஜெட்டோட நம்ம லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு விஷயங்களும் இங்க கொடுக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் லைஃப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பர் லைஃப்ல அடைய முடியும். ஆனா ஸ்டில் நம்ம வந்து இன்னும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாப்ல தான் என்னால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப வாழலாமே கொண்டு, ஆனா நீங்க லக்ஸரியான நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்க சாதிக்கணும், பெரிய லெவல்ல இங்க வளரணும்னா சோ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்கும். இதுதான் உங்களோட ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு துறை. அதே மாதிரி ஹைலைட் ஆஃப் சூப்பர் லைஃப், இன்னைக்கு சூப்பர் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம சூப்பர் லைஃப் கம்பெனி சூஸ் பண்ணிருக்கோம், இது எப்படிப்பட்ட கம்பெனி, ஏதோ வந்து நம்ம உள்ள ஜாயின் பண்ணியாச்சு, நம்ம வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், நம்ம போட்ட காசை எடுத்தோம், ப்ராடக்ட் கொடுத்தாங்க, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கேன், சோ இந்த மாதிரி போறது இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல நம்ம உள்ள வந்திருக்கோம், அப்ப கம்பெனியை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் கம்பெனி. இன்னைக்கு குளோபல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60 நாடுகளை தாண்டி போயிட்டு இருக்காங்க இவங்க. சோ அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிசினஸ் கொண்டு போக முடியுமோ நம்ம கம்பெனி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 60 கண்ட்ரீஸ்க்கு மேல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 14 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல வந்து 14 லட்சம் பிரான்சைசி பார்ட்னர்ஸ் வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆண்டே முதல் வருஷம் சூப்பர் லைஃப் ஆரம்பிச்ச 2017-18 எண்ட் ஆஃப் பீரியட்ல 24.3 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேல்ஸ் நடந்ததுக்கு பே அவுட்டா கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, வந்த இன்கம்ல இருந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய டேர்ன் ஓவர்ல 70% நமக்கு திரும்பி கொடுத்துட்றாங்க கம்பெனி. அதாவது நீங்க ஒரு 100 ரூபாய் வியாபாரம் பண்றீங்க, கம்பெனி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா கம்பெனி 70% கொடுத்துட்டு ஒரு 30% அவங்க எடுத்துக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கம்பெனியோட ஒரு பியூட்டி. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சனே இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியா மாத்துறது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பணம் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்க ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமும் கிடைக்குது, நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் கிடைக்குது, இந்த ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல கிடைக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ் லைஃப் டைம் இன்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பணத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல வர்றது கிடையாது, எல்லாம் நோட்டு புத்தகத்துல தான் இருக்கு ப்ராஃபிட் எல்லாமே. ஆனா இந்த இடத்துல ஒரு முறை உங்க ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறது மூலமா லைஃப் டைம் ஏர்ன் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலியில எல்லாருமே வந்து நல்லா படிராஜா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு அந்த படிச்சதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல மடியா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே எங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து படிச்சதுக்கும்
அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலகட்டத்துல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நல்ல ஒரு ஒரு கிராஜுவேட் முடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்விக்கில வேலை செஞ்சிட்டு இருக்காரு, ஜொமோட்டோல வேலை செஞ்சிட்டு இருக்காரு, ஓலா கார் ஓட்டிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு துறையில வந்து அவங்கள பண்ண இதுக்காக நம்ம வந்து ஒரு 15-20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லையே. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட், இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லெவல்ல இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் சப்மிட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 500+ பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் இன்னைக்கு தாய்லாந்துல குளோபல் மார்க்கெட்ல ஒரு 50 நாடுகளுக்கு மேல எல்லா லீடர்ஸுமே ஒன்னு சேர்ந்தோம். இந்தியால இருந்து நம்ம போன ஒரு 15 பீப்புள்ஸ் கிட்ட. சோ இன்னைக்கு குளோபல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்க முடியுமா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவா இருந்தது. சூப்பர் லைஃப் அது நினைவாக்கியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இது லாஸ்ட் இயர் நம்ம வந்து போயிட்டு வந்தோம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீடமா பண்ணலாம். ஃப்ரீடமா லோக்கல்ல மட்டும் இல்ல, நீங்க குளோபலா கொண்டு போகலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்களோ சோ அவங்க கிட்ட கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நீங்க ஷேர் பண்ணி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த பிசினஸ் செய்யலாம். சோ இதுதான் வந்து நம்ம கம்பெனி சூப்பர் லைஃபோட ஹைலைட்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சோ போக போக நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல முக்கியமானது வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொன்னேன். சோ இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல பீப்புள் எப்படி இருக்காங்க, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டைரக்ட் செல்லிங்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த என் கிராஃப்ட் மூலமா. இன்னைக்கு லைஃபே வந்து இந்த என் கிராஃப்ட்ல தான் அடங்கியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கீ டு சக்சஸ், நம்ம எந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் காட்ட போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஜாப். இப்ப ஜாப்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம். அதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது நம்மளோட ஓன் டைம், நம்மளோட ஃப்ரீ டைம், உங்களோட கன்வீனியன்ட் டைம் எப்படி வேணாலும் நீங்க செய்யலாம். சோ ஸ்பேர் டைம்ல கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சோ நீங்க வந்து இந்த பிசினஸ் செய்ய முடியும். அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்ட போறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயின்றவரு காலையில ஒரு 9:00 10:00 அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆபீஸ் ஆரம்பிச்சு ஈவினிங் ஒரு 5-6 o'clock வரைக்கும் பண்ணிட்டு வருவாரு. இப்ப நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பெனில ஒரு 500 பேர் வேலை பாக்குறாங்க. இந்த 500 பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டீம் லீடர்ஸ் இருப்பாங்க, ஒரு 25 பேர் இருப்பாங்க, கேட்டகரி வைஸ் பிரிச்சிருவாங்க, 25 லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, மினிமம் ஒரு 5 பேர் ஒரு கம்பெனில இருக்காங்க. சோ அந்த சூப்பர்வைசரை கண்காணிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேல ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, சோ அவருக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்காரு, அவருக்கு மேலதான் சேர்மன் சிஓ அந்த கம்பெனியோட பாஸ் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து இதுல இத்தனை கேட்டகரி பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து டாப்ல இருக்கிற ஒரு சேர்மன், இதே வந்து நம்ம டிஃபரன்ஸ் பாத்துடலாம். இப்ப நம்ம சூப்பர் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீமை மட்டுமே பேஸ் பண்ணி போட்டுருக்கு, ஒரு 7,800 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மளோட ஆர்கனைசேஷன்ல, குளோபலி இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 lakh+ வந்து ஏர்ன் பண்ணவங்களே இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல சோ கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயே வந்து ஒரு 4 lakh ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணவங்க சோ 20 பேர்கிட்ட இருக்காங்க, ஒரு 8,10,000 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ண சஃபயர் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 2 ரூபி இருக்காங்க, சோ நம்ம பாத்துருக்கோம், ஒரு எமரல்ட் இருக்காரு, சோ ஒரு கிரவுன் நான் இருக்கேன். இப்ப என்ன நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க போறோம், எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து சூப்பர் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ இங்க இருக்கக்கூடிய இந்த 7,000 பீப்புளுமே அடுத்து வந்து லாக்பதியா மாற முடியும், லீடரா மாற முடியும், சஃபைரா மாற முடியும், ரூபியா, எமரல்டா, கிரவுனா, ஃபவுண்டர், அம்பாசிடர் வரைக்கும் மாற முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க யாருக்கூட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. சோ இது வந்து நம்ம ஒரு டீம் பில்டப், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் க்ரோத்ல. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல யோசிக்கணும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு 10-15 வருஷம் நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயில இருந்து ஒரு டீம் லீடரோ, ஒரு சூப்பர்வைசரோ, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ, ஒரு ஜெனரல் மேனேஜரோ, மேனேஜரோ, சோ இந்த போஸ்டிங்க்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒருத்தரோட காலை நம்ம வலிச்சு விட்டாதான் நம்ம மேல ஏற முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல இது அச்சீவ்மெண்ட், நான் இந்த நிலையை அடைஞ்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டிங். அப்ப பாருங்க நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் இந்த சேர்மேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால அடையவே முடியாது மேடம், அது ஸ்டாண்டர்ட், அது வந்து கம்பெனியோட பாஸ். சோ அப்ப பாருங்க ஒருத்தரோட காலை நம்ம இழுத்து விட்டா மட்டும்தான் அடுத்த போஸ்டிங் நம்ம போக முடியும். ஆனா இங்க ஒருத்தருக்கு நீங்க அந்த காலை சப்போர்ட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மேல போயிடலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள விஷயம்.
இன்னைக்கு பல வருஷமா ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அவங்க லைஃப பாத்துக்கிட்டு இருங்க, ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் தான். நான் பாக்குறேன், நம்ம வீட்டாண்ட ஒருத்தர் இருக்காரு, நான் பார்த்ததுல இருந்து ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு டிவிஎஸ் சுசுகி அப்படிங்கிற ஒரு வண்டியை ரொம்ப நாளா டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஆக்டிவா ஒரு வண்டி வாங்கினாரு. ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் நான் பாத்துட்டு இருக்கேன், இப்படிதான் இருக்கு. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 45-46 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. சோ அவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல குறுகிய காலத்துல மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ட் டைம்ல இன்னைக்கு நிறைய நபர்கள்லாம் இருக்காங்க. சோ நான் ஒரு பர்சனாலிட்டி பத்தி நம்ம சொல்றேன், உங்க எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம சீஃப் மோகன் ஒரு 6-7 வருஷம் தான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்காரு. அதுவும் சூப்பர் லைஃப்ல ஒரு 4 இயர்ஸ் இருக்காரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 வருஷத்துல அவரோட வளர்ச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு நார்மல் பர்சன் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியா மாறி இருக்காரு. சோ நம்மளுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடியே ஃபோர்ட் மஸ்டாங் வாங்கினாரு, சோ இன்னைக்கு வந்து ஃபெராரி வாங்கினாரு, ரேஞ்ச் ரோவர் வாங்கினாரு. சோ அவரோட வீடுக்கு நம்ம போனோம், ஒரு லக்ஸரி ஒரு 1.5 crores ஒரு வீடு, இன்னைக்கு ஒரு 4 croresல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப எங்க வளர்ச்சி நம்மளுக்கு பெரிய லெவல்ல இருக்கு, ஷார்ட் டைம்ல இருக்கு அப்படின்னும் போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் மைடியா ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா லைஃப்ல எங்குமே ஜெயிக்க முடியாது. சோ இதை இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லைஃபோட மைல் ஸ்டோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, சோ அந்த கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம இங்க பாக்கணும், அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பாக்கணும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா AJL லைசன்ஸ் சர்டிபிகேட், இன்னைக்கு வந்து மலேசியால ஆரம்பிக்கும் போது இந்த சர்டிபிகேட் கம்பெனி வாங்கினாங்க, இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு நம்ம கம்பெனி குரோத் அடைஞ்சிட்டாங்க. சோ அந்த குரோத்தை வச்சுதான் ஏசியன் மாஸ்டர் கிளாஸ் அவார்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க 2017ல. இன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த முதல் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பான அவார்டு. சோ இன்னைக்கு ஏசியால மாஸ்டர் கிளாஸ் அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கம்பெனிக்குன்னு ஹோன் மேனுபேக்சரிங், இன்னைக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி, சோ உங்களுக்கு தெரியும் மெபிலி குரூப்ல இருந்தோம், அதே மாதிரி ஐசஸ்எல் நியூட்ரல் இருந்து நம்ம வாங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசியால ஓன் மேனுபேக்சரிங் நம்ம பண்ணி இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு டைரக்ட் செல்லிக்னு ஒரு அசோசியேஷன், உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி இன்னைக்கு பேங்க்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு RBI இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு IRDA இருக்கும், அதே மாதிரி வந்து டெலிபோன் உங்களுக்கு தெரியும் ட்ராய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அதே மாதிரி டைரக்ட் செல்லிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கும் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆஃப் மலேசியா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா IDSA சொல்லுவோம், டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி மலேசியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு சிறந்த நெட்வொர்க் கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அவார்ட் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி 2018ல நம்ம வாங்கின ஒரு ஸ்டீவி அவார்டு, இந்த அவார்டு வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒரு பிலிம் ஃபேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்கர் அவார்டு ஒரு மிகப்பெரிய உயரிய அவார்டோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரிய அவார்டு தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இது 2017ல ஆரம்பிச்சு 18 ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த அவார்டு நம்ம செகண்ட் சில்வர் கேட்டகரியில நம்ம வாங்கினோம், ஸ்டீவி அவார்டுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் பிசினஸ் அவார்டு. இது லண்டன்ல நடந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கொடுத்தாங்க சோ ஈவெண்ட்ல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2019ல ரொம்ப ரொம்ப முக்கியம் குவாலிட்டி சாய்ஸ் அவார்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 2019ல வந்து குவாலிட்டி சாய்ஸ் அவார்டு. இது வந்து ஜெர்மன்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு. சோ இந்த அவார்டை பத்தி நம்ம சொல்லணும்னா மிகப்பெரிய நிறுவனங்களான சோ மெர்சிடிஸ் பென்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா BMW அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் லைஃப்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் கோல்டு கேட்டகரி மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கோல்டு கேட்டகரியில நம்ம வாங்கியிருப்போம்னா அப்ப சூப்பர் லைஃப் எந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனி. சோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துலதான் சோ நம்ம ஒரு மெம்பரா இருக்கோன்றத ஒரு ப்ரௌடா இந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணோம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தையே கலகிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு மேல கொடுத்துருக்கோம் பாருங்க, ஹெல்த்தி பிளட் சர்க்குலேஷன் டெவலப் ஏ ஹெல்த்தி இம்யூனிட்டி சிஸ்டம். நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட பிளட்டோட திக்னஸ் இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தாலே சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான நோய்கள் வராது. சோ அப்ப நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக கூட இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தான் எந்த விதமான நோயும் இல்லையே, நான் எதுக்கு இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு டயபெட்டிக் இல்லாதவர் தான் அடுத்த ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து டயபெட்டிக் வருதுங்க. அப்ப எங்க இருந்து வருது? சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ல இருந்து வருது, நம்மளோட அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல சப்போஸ் வந்து நம்மளோட தாத்தாக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தாக்கோ. சோ இது இருக்கும், இது அந்த ஏஜ் நம்ம கடக்கும் போது சாலிடா வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஃபார் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு பார்த்திபன் சொல்லிட்டு, அவரோட ஏஜும் என்னோட ஏஜும் சிமிலர் தான். சோ ஒரு ஒரு வயசு என்னோட ஒரு குறைவு அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஜிம்முக்கு போவோம், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு போவோம், நல்லா இருந்தாரு. எங்க இருந்தாரு?
கரெக்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்லாம் சொன்னாரு எங்க அப்பாக்கு எல்லாம் வந்து சொட்டை இருக்கு எனக்கு எல்லாம் வரவே வராது அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது ஜீன்ல இருக்குடா உனக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னும். ஆனா அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 26, 27, 28 வரும்போது அவங்க ஃபாதருக்கு எந்த வடிவத்துல இருந்ததோ அதே வடிவத்துல அவருக்கும் முடி கொட்டி அந்த இடத்துல வர ஆரம்பிச்சு. அப்பதான் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இது வந்து நம்மளோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வரக்கூடிய ஒரு விஷயம், அது நோய் கிடையாது. அப்ப நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும், இதெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம இம்யூனிட்டி பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மேபி தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப டாப் டு பாட்டம் 134 டிசீஸ், இன்னைக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான தீர்வு கொடுத்துட்டு இருக்கு. அப்ப குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இல்லைங்களா. அப்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல கொடுக்க போறோம். சோ அதுக்குன்னு நம்ம சேல்ஸ் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மள சேர்ந்தவங்க நம்மளோட அன்பானவர்களுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம அறிமுகப்படுத்த போறோம். நீங்க நோய்கள் வராம உங்க உடலை பாதுகாத்துக்கலாம், இல்ல சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இதை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ் கூட கூப்பிடலாம். சோ அப்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங்ல கிடைக்கும். சோ மறந்துடாம மிஸ் பண்ணாம பாருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. ஏன்னா 99% எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவல்ல மணி ஏர்ன் பண்ணணும் இல்லைங்களா, லைஃபை மாத்தணும். சோ அப்போ அதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வராங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், எல்லாத்துக்குமே ஒரு முறை இல்லையா. சோ அந்த முறையை நம்ம இப்ப எக்ஸாம்பிள் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், எழுந்த உடனே ப்ரஷ் பண்றோம், பாத்ரூம் போறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம். சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் போது இங்கேயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு எது எதுனா தேவை, எது எதுனா தேவையில்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எது எதுனா தேவையில்லைன்னு பாக்கலாம். இந்த இடத்துல நோ பிக் கேபிட்டல். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சார் இந்த இடத்துல 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் போடணுமா, நீங்க குளோபலா இந்த பிசினஸ் சொல்றீங்களே இதை வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயத்த கூட நம்ம இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்பெண்ட் தான் பண்ண போறோம். அதே மாதிரி டைம், நான் இதுக்காக ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு யாருன்னா கேட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இந்த 2 மணி நேரம் நீங்க இதை சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஒர்க் பண்ணீங்கனாலே போதும், நீங்க இந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி குவாலிபிகேஷன் வேணுமா பெரிய லெவல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அதுக்கு உதாரணம் நானே இருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணல, சோ ஒரு ஹை ஸ்கூல் தான். சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நிறைய கனவுகள்லாம் இருந்தது, கனவுகளை எல்லாத்தையும் உள்ள போட்டு மூட்டை கட்டியாச்சு. ஆனா லைஃப்ல ஜெயிக்கணும், யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, அதுக்கு அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கத்து கொடுத்தது. அதுக்காக யாரையும் படிக்க வேணாம்னு சொல்ல, இந்த சிஸ்டத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்காக பெரிய லெவல்ல எஜுகேஷன் தேவையில்லை. நார்மலான ஒரு படிப்பு இருந்தாலே போதும் நீங்க இந்த இடத்துல ஒரு முதல் நபரா நீங்க வர முடியும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், சார் இந்த துறையில நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் உள்ள வரணுமா, தேவையே இல்லை. நீங்க முதல்ல செஞ்ச நெட்வொர்க் வேற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப செய்யக்கூடிய நெட்வொர்க் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெயின் ஆன ஒரு பர்சன் தான். சோ உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த இடத்துல இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சுலபமா நீங்க வந்து கத்துக்கிறதுக்கும் இதை செய்யறதுக்கும் இங்க நிறைய லீடர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா கூட குறைந்த காலத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா மாறுறதுக்கான அனைத்து விதமான சப்போர்ட்டும் இந்த டீம் சென்னை ராக் ஸ்டார் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப இந்த இடத்துல என்ன இருந்தா நான் இன்னும் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும், நான் ஒரு சிறந்த லீடரா மாற முடியும்னா உங்களுக்குள்ள மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கோல்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் தான் தேவை. சோ இந்த நாள்ல இருந்து இந்த நாட்களுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் அடைஞ்சிடணும் சார். ஏன்னா இலக்கில்லாத பயணம் நம்ம எங்க போய் சேருவோன்றது தெரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரு இலக்கு செட் பண்ணணும், நான் இப்ப ஆரம்பிக்கிறேன், இதுல இருந்து இந்த டைம்க்குள்ள நான் நினைச்ச எல்லாத்தையும் சாதிக்கணும், அதுக்கு நான் என்னென்னலாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கிட்டு நான் இந்த பிசினஸை சிறப்பா செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மெயின்ல போட்டா போதும், நீங்க தான் பெஸ்ட் லீடரா மாற முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப இந்த சிஸ்டத்துல நீங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவரா மாற முடியும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 types of income. இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு 6 விதமான இன்கம் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கீன் போனஸ். இந்த கீன் போனஸ்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இங்க யாரெல்லாம் சூப்பர் பேக்கேஜ் எடுத்திருக்கீங்களோ சோ அவங்களுக்கு மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீன் போனஸ் நமக்கு கிடைக்கும் ஃபார் சூப்பர் பேக்கேஜ் ஒன்லி. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கீன் போனஸ்ல வந்து நீங்க சூப்பரா இருந்து ஒரு சூப்பரை நீங்க சைன் அப் பண்றீங்க. அப்ப ஒரு சூப்பரை நீங்க சைன் அப் பண்றது மூலமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 2430 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நீங்க வந்து சைன் அப் பண்றீங்க அப்படின்னா 243 ரூபாய் கிடைக்கும். ஒரு சுப்ரீம சைன் அப் பண்றீங்கன்னா 1215 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா போனஸுமே 100% போனஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானமா வந்துடும். இதுல ஒரு 85% உங்களுக்கு இமீடியட்டா கேஷா வரும். ஒரு 15% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் பாயிண்டா வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க டிராவலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான லேப்டாப் வாங்கிக்கலாம், செல்போன்ஸ் வாங்கிக்கலாம், டேப் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கெஜெட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ இன் போனஸ் மூலமா. சோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான பேக்கேஜ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்ப எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டார் பேக்கேஜ்ல இருக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 8900 நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருப்பீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லீங்களா. நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு பர்சன் ரைட்ல ஒரு பர்சன் நீங்க கொடுக்க போறீங்க. சோ அதன் மூலமா லெஃப்ட்ல ஒரு பர்சன் மூலமா 2430 ரூபாவும் ரைட்ல ஒரு பர்சன் கொடுத்தது மூலமா 2430 ரூபாவும். சோ இது பேரிங் போனஸ். மறுநாள் காலையில இந்திய நேரத்துல வந்து ஒரு 5:30 உங்களுக்கு 1296 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 6156 ரூபாய் உங்களுக்கு டோட்டலா கிடைச்சிருது. ரெண்டு ப்ராடக்ட் கம்பெனி உங்களுக்கு கிஃப்டா தராங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரான்சைசி நீங்க எடுத்தது வந்து குளோபலா இந்த பிசினஸ் செய்யறதுக்காக. சோ நீங்க ஒரு மாசம் நீங்க இந்த ப்ராடக்ட சாப்பிட்டு சோ இதோட ஃபீட்பேக் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சோ அதுக்காக கம்பெனி உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க நீங்க முதலீடு எவ்வளவு போட்டிருக்கீங்க, 8900 ரூபாய் போட்டீங்க. அதுக்கு ஒரு 10440 ரூபாய் ஒருத்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது இல்லாம 70% ரிட்டர்ன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 6156 ரூபாய் ரிட்டர்ன் எடுத்தாச்சு. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அப்ப அடுத்த பேக்கேஜ் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பேக்கேஜ். இந்த சூப்பர் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 89000 உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு 22 ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. நீங்க லெப்ட்ல ஒரு பர்சன் ரைட்ல ஒரு பர்சன் இந்த பிசினஸ்ல நீங்க வந்து அவங்க கொண்டு வரது மூலமா, எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல ஒரு பர்சன் சொன்னேன் அவர் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் போனஸ் ஒரு 28350 ரூபாவும் கீன் போனஸ் ஒரு 2430 ரூபாய் கிடைக்கும். அகைன் ரைட்ல ஒரு பர்சன் நீங்க உள்ள கொண்டு வரீங்க அவங்க மூலமாவும் 28350 ரூபாய் 2430 ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைக்குது. சோ பேர் மேட்ச் மறுநாள் காலையில 5:30 உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும். 12,960 டோட்டலா பாருங்க மேடியோ ஃப்ரெண்ட்ஸ், 74520 ரூபாய் நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க. ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 74520 ரூபாய் நீங்க எடுத்தாச்சு. அப்ப 22 ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால். அப்ப ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 84% ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலும் நீங்க என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு. சோ அப்ப இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வேற எங்க கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8900 போட்டு ஒரு 10440 ரூபாய் ப்ராடக்ட்டும் வாங்கிட்டோம். சோ ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தணும், 6186 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் இல்ல எனக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்கம் வேணும், ஒரு மேசிவான இன்கம் எடுக்கணும், அதுக்காக ஒரு 89000 போட்டு பெரிய லெவல் ஹை லெவல் இன்கம் இருக்காம நம்ம இறங்கிட்டோம். அப்ப ரெண்டு பேரை கொடுத்தோம், 74520 வந்தது, 22 ப்ராடக்ட், 11 மாசம் இந்த ப்ராடக்டை நம்மளோ நம்ம ஃபேமிலியும் சாப்பிட போறோம். அப்ப ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 84% எப்படி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க சூப்பர் லைஃப்ல நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளேஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்திரலாம் ரோல் அப் போனஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோல் அப் போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பர் பேக்கேஜ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். எக்ஸாம்பிள் அவர் ஒரு சின்ன பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சின்ன பேக்கேஜ்னா இங்க வந்து ஒரு சின்ன பேக்கேஜ் ஸ்டார்டர்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1215 ரூபாய் நம்ம இந்திய அமௌண்ட்ல நம்மளுக்கு கிடைக்குது. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் பேக்கேஜை கொண்டு வந்துடுறாரு. சூப்பர் பேக்கேஜ் கொண்டு வந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், 28380 ரூபாய் அவருக்கு கிடைக்கணும். பட் ஆனா இந்த இடத்துல அவருக்கு அது கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எடுத்தது சின்ன பேக்கேஜ்ன்றதுனால அவருக்கு வந்து 3240 ரூபாய் தான் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3240 மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப பேலன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25110 ரூபாய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேல யார் இருக்காங்க, ஒரு ஸ்டார்டர் உங்களை அறிமுகப்படுத்தினர் இருக்காரு, அவருக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பருக்கு கம்பெனி வந்து ஒரு 12055 ரூபாய் கொடுத்துடுறாங்க.
அதாவது யூஎஸ் டாலர்ல பாத்தீங்கன்னா 155. அப்ப பேலன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சனுக்கு ஒரு 12,055 ரூபா கிடைக்கும். சோ ஆனா அவர் அந்த டைம்ல வந்து அவர் உபயோகப்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எப்ப சூப்பரா அப்கிரேட் ஆகுறாரோ அந்த டைம்ல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துருவாங்க, அப்கிரேட் வேலெட்ல வந்துடும் அந்த $155 வந்துடும். அவரு சூப்பரா மாறும் போது இதை பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு சிறப்பான ஒரு இன்கம் இல்லையா. மேல பாருங்க, இந்த சூப்பர்ல இருக்கக்கூடிய இந்த பர்சன் எஃபர்ட்ஸ் போடாம ஒரு 12,555 ரூபா சம்பாதிச்சிட்டார். அப்ப நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அன்லிமிட்டட் இன்கம் எங்க அடங்கியிருக்கு, நம்மளோட உழைப்பு வேற யாருக்குமே போக கூடாது, நம்மளோட உழைப்பு நம்ம தாங்க சாப்பிடணும். அப்ப இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணும் போது அந்த சூப்பர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நம்ம சூஸ் பண்ணி நம்ம உள்ள வந்துடணும். அப்பதான் நம்மளுக்கே எல்லா இன்கமும் கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்துல, சரிங்களா. இதுதான் வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி கிரவுன் பூல் போனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம டீம்ல வந்து சோ நான் இந்த போனஸை வாங்கியிருக்கேன் முதல் ஒரு நபரா. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஆண்டுல நம்ம டீம்ல நிறைய பேர் வாங்க போறாங்க. சோ அப்ப இந்த போனஸ் என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா, நீங்க கிரவுன் முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 5% இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல இருந்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கிரவுன் போனஸ் இருக்காங்களோ, கிரவுனா இருக்காங்களோ, அதுல இருந்து ஒரு 5% கால்குலேட் பண்ணி சோ நம்ம வாங்கின இன்கமுக்கு கரெக்டா ஷேர் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் ஒரு 61 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிருந்தேன். அந்த 61 லட்சத்துக்கு கம்பெனி எனக்கு கொடுத்தது ஒரு 80,000 ரூபா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கரும்பு தின்ன கூலியா, ஆல்ரெடி நான் பிசினஸ் செஞ்சாச்சு ஒரு 61 லட்சம் சம்பாரிச்சாச்சு, மறுபடியும் சம்பாரிச்ச ஒரு இன்கமுக்கு அடிஷனலா ஒரு போனஸ் ஒரு 80,000 ரூபீஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நான் அந்த டைம்ல ஒரு டபுள் கிரவுன் அப்படின்னு ஒரு நிலையை அடைஞ்சிருந்தேன்னா எனக்கு ஒரு 10% கிடைச்சிருக்கும். ட்ரிபிள் கிரவுன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருந்தா 15% கிடைச்சிருப்போம். அப்ப பாருங்க கம்பெனி ஒவ்வொரு லெவலுக்கு இந்த கிரவுன் போனஸும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா தராங்க. யாரெல்லாம் உள்ள இருக்கீங்களோ சீக்கிரமா உங்களோட ட்ரீம் ரேங்க் எதுவா இருக்கணும்னா இந்த கிரவுன் ரேங்கா தான் இருக்கணும். ஏன்னா போன வருஷம் இதே விமலன் ராமலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ 264,000 ரூபா வாங்கியிருந்தார், 264,000 ரூபா போஸ்ட் அமைச்சிருந்தாரு. அப்ப அந்த ரேங்கிங் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரிபிள் டைம், ஏன்னா ஒரு 15% நம்மளுக்கு 5% மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. கம்பெனி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, அவ்வளவு வந்து செலிப்ரேட் பண்றாங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேங்கிங்க பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். சூப்பர் லைஃப் லீடர்ஷிப் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா லீடர். லீடர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4,05,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தான் லீடர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழைக்கிறாங்க. சோ அப்ப லீடர் ரேங்க். அதே சஃபயர் அப்படின்னு சொன்னா 8,10,000 ரூபா, 8,10,000 ரூபா நீங்க சம்பாரிச்சீங்கன்னா சஃபயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரூபி ரேங்க், 20,25,000 ரூபா சம்பாரிச்சீங்கன்னா நீங்க ரூபி, 40,50,000 ரூபா நீங்க சம்பாரிச்சாச்சு அப்படின்னு சொன்னா எமரால்ட் ரேங்க் கொடுக்குறாங்க கம்பெனி. அதே மாதிரி கிரவுன் டைமண்ட், 81 லேக் சம்பாதிக்கணும், 81 லட்சம் நம்ம சம்பாதிச்சாலே நம்ம லைஃப்ல 80,000 பிரச்சனை ஓடி போயிடும் இல்லைங்களா. சோ அப்போ கிரவுன் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு நிலையம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டபுள் கிரவுன் டைமண்ட், 1,21,50,000 டபுள் கிரவுன் டைமண்ட். சோ ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், 2,02,50,000. கிரவுன் அம்பாசிடர் 1, 4,05,00,000. கிரவுன் அம்பாசிடர் 2, 6,07,50,000. கிரவுன் சூப்பர் கிரவுன் அம்பாசிடர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லைஃப்ல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காரு, அதுவும் நம்மளோட டாப் லீடர் சீஃப் மோகன் சார். 8,10,00,000 ரூபா சம்பாரிச்சு இன்னைக்கு சூப்பர் கிரவுன் அம்பாசிடர் 1 அப்படிங்கிற நிலையை முதல் நபரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்காரு. சோ அடுத்து வந்து சூப்பர் கிரவுன் அம்பாசிடர் 2, 12,15,00,000 ரூபா. சோ இன்னும் யாரும் வரல, வெகு விரைவில், ஏன்னா இப்பதான் நம்ம லீடர் வந்து 10 கோடி ரூபா ரீச் பண்ணிருக்காரு. ஷார்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு 3-4 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்கிங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. சோ ஃபைனலா ஃபவுண்டர் அம்பாசிடர், இதுதான் கம்பெனில இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டாப்பஸ்ட் ரேங்க், 16,20,00,000 ரூபா. சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை அள்ள போறீங்க உள்ள, இன்னைக்கு வந்து லீடர் முடிக்காத நபர்கள் முதல் ஸ்டெப்ல காலடி எடுத்து வச்சிருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க இப்ப லீடர் உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சஃபயர் முடியும், ரூபி முடியும், எமரால் முடியும், நீங்க மேல வரலாம், கிரவுன் வரலாம். சோ அடுத்தடுத்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வரும். அப்ப உள்ள வந்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து தப்போ ரைட்டோ அந்த பிசினஸ் எடுத்திருக்கோம், ஆனா இந்த இடத்துல நீங்க ஜெயிக்காம மட்டும் வெளியில போனீங்கன்னா உங்களை வந்து பாக்குறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஜெயிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பெரிய லெவல்ல நீங்க ஷோ ஆகணும். இந்த ரேங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க இந்த ரேங்கிங்ல இல்ல, கம்பெனி யாருன்னே தெரியாது, பட் நீங்க ஒரு கிரவுன் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் அடைஞ்சு பாருங்க, கம்பெனிக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிரவுன் மேலதான் கம்பெனி வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சோ அப்ப சூப்பர் லைஃப் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் காய்க்கிற மரம் தான் சொல்லணும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம்,
இதுல அல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட். நீங்க நினைச்சா ஒரு நாளைக்கு 1 லட்சமும் சம்பாதிக்கலாம், 10 லட்சமும் சம்பாதிக்க முடியும், 1000களும் சம்பாதிக்கலாம். நம்ம நினைக்கலாம் அப்படின்னா ஜீரோ தான். சோ ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் லைஃப் ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு வந்து லீடர் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங்கை கம்ப்ளீட் பண்ண நபர்களே 2227 பேர் இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு கொடுத்த ஒரு அப்டேஷன். சோ அதே மாதிரி சஃபைர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1243 பேர் இருக்காங்க, ரூபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 420 பேர் இருக்காங்க, எமரல்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 166 பீப்புள்ஸ் இருக்காங்க, கிரவுன் டைமண்ட் வந்து ஒரு 65 பேர் இருக்கும், அதுல நானும் ஒரு நபரா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி டபுள் கிரவுன் டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 பேர் இருக்கும், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேரு, அதே மாதிரி கிரவுன் அம்பாசிடர் 1 இன்னைக்கு வந்து ஒரு 6 நபர்கள் இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கிரவுன் அம்பாசிடர் 2 எடுத்தீங்கன்னா ஒரு 3 நபர்கள், சூப்பர் கிரவுன் அம்பாசிடர் ஒன்லி 1. சோ நம்மளோட டாப் லீடர் நம்மளோட சீஃப் மோகன் சார். சோ இது வரைக்கும் இன்னைக்கு வந்து ரேங்கிங் இருக்கு. சோ இதுக்கும் மேல ரேங்கிங் யாரும் வரல. அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பணங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஷார்ட் டைம்ல, இன்னைக்கு வந்து அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பர் லைஃப் மூலமா அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அதுதான். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் பிசினஸ் இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணீங்க, இதுதான் என் லைஃபை மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த இடத்துல நான் இதுக்காக நான் தயாராக போறேன், நான் என்னென்னலாம் செஞ்சா இந்த பிசினஸ்ல நான் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை நீங்க வந்து இன்டேக் எடுக்கணும், இந்த ப்ராடக்டை நீங்க லவ் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்டை பத்தி பாத்தீங்கன்னா முழுமையா நீங்க அறியணும். இப்ப எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்ல எவ்வளவோ சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா, ஒரு மேங்கோ அப்படின்னாலே இதை நம்ம சுவைச்சாதான் நம்மளுக்கு அதோட டேஸ்ட் வரணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். மேங்கோனா இப்படிதான் இருக்கும், ஒரு சப்போட்டானா இப்படிதான் இருக்கும், ஒரு கிரேப்னா இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம மெயின்ல இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்னா எப்படி இருக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க வித்துறீங்க. சோ ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லையே உடம்புல அப்படின்றதுக்காக வித்துறீங்க. சோ அதாவது நம்ம இன்னர் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது இல்லைங்களா. நிறைய பேர் வந்து டெஸ்டும் எடுக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும் போது நம்ம சாப்பிடும் போதுதான் சோ நம்மளோட ஹெல்த்தியா நம்ம உடம்ப வச்சுக்க முடியும். அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க சாப்பிடுங்க, இந்த ப்ராடக்ட லவ் பண்ணுங்க, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேர் அண்ட் ரெக்கமெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட பத்தி, இதோட ஒரு மகத்துவத்தை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பாங்க லைஃப்ல, எனக்கு எதனா ஒண்ணு செய்யணும், பெரிய லெவல்ல சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி அழகா விலக்கி சொல்லுங்க. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில எப்படி வந்து நான் சம்பாதிக்கிறது, ஹவு டு மேக் மணி, இந்த மணியை எப்படி இந்த உருவாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் விஷயம் என்ன, ஏன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் தான் பொதுவா இருக்காங்க. எல்லா பிசினஸ்லயுமே வந்து பீப்புள்ஸ் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துலயும் நம்மளுக்கு பீப்புள்ஸ் தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் நேம் லிஸ்ட். ஒரு 50 உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரியும், ஒரு 500 பேர் தெரியுமா, ஒரு 1000 பேர் தெரியுமா, எழுதுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒரு கல்யாணம் வருது, ஒரு காது குத்து வருது, என்ன பண்ணுவோம், லிஸ்ட் எடுப்போம். மூளை முடுக்கல யார் இருக்காங்க, சந்து பொந்துல ஒரு நபரை விட மாட்டோம், அது ஃப்ரெண்டா ரிலேட்டிவ்ஸா, கூட படிச்சவனா, காலேஜ்ல படிச்சவனா, ஸ்கூல்ல படிச்சவனா, இல்ல ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம விட மாட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு நேம் லிஸ்ட் எடுத்து இந்த பிசினஸ்க்கு தகுதியான ஆட்கள்லாம் யாரு அவங்கள வந்து நீங்க இன்வைட் பண்ணுங்க. சோ எங்க எங்கெல்லாம் இன்வைட் பண்ணலாம், சூப்பர் லைஃப் பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணலாம், இன்வைட் தம் அவர் சூப்பர் லைஃப் பிசினஸ். சோ அப்ப பிசினஸ் நம்ம இன்வைட் பண்றது கூட ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். அப்ப அவங்களுக்கு பிளான் கொடுக்கணும். பிளான் கொடுக்கறது கூட வந்து இடம் யாவல் பொருள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சரியான இடத்துலதான் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பிளானும் கொடுக்கணும். அப்ப ஒரு 1-on-1 செட் பண்ணலாம், ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், ஒரு காஃபி ஷாப்போ இல்ல அவங்க வீட்லயோ நம்ம வீட்லயோ அந்த மாதிரி செட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல ஒரு SOP, ஒரு சூப்பர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரிவியூ, ஒரு 500 வரவங்க, 1000 வரவங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வரக்கூடிய நிகழ்ச்சியில அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பிளான நம்ம கொடுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவரை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது முக்கியம் இல்ல, அவருக்கு இந்த பிளானை கொடுக்கறது முக்கியம் இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமே அவரை ரெகுலரா ஃபாலோ பண்ணும். ஏன்னா ஒரு சிலர் உடனே கேஷ் கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு டேட் சொல்லுவாங்க, நாட்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் ஆகும் சார், ஒரு 2 ஆகும் சார், ஒரு 4 ஆகும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்கள் நம்மளுக்கு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவரை ஃபாலோ பண்ணி தான் இந்த பிசினஸ் நம்ம வந்து இந்த சேல்ஸ் க்ளோஸ் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நேம் லிஸ்ட்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங் பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல வந்து நோ பிசினஸ் வில் ரன் வித்வுட் யர் டேட்டா பேஸ். இந்த இடத்துல நேம் லிஸ்ட் இல்ல அப்படின்னா உங்களோட பிசினஸ் பெரிய லெவல்ல ரன்னே ஆகாது. இது வந்து ஆக்சுவலா நான் சொல்ல, இது வந்து ஆக்சுவலா வந்து இன்ஃபோசிஸ் ஓனர் நாராயணமூர்த்தி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வித்தவுட் டேட்டா கண்டிப்பா உங்களால வந்து சர்வே பண்ணவே முடியாது. என்கிட்ட போன்ல இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு,
இந்த காண்டெக்ஸ் ஓகே அப்படின்னா என்னோட போன்ல 2000 காண்டெக்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் சூப்பர் லைஃப்ல ஒரு 50 பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கேன். அப்ப எல்லாருமே எஸ் சொல்லி வரமாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப யார் எஸ் சொல்லி வருவாங்கன்றத இந்த டேட்டா பேஸ எடுத்து நம்ம அப்ரோச் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். 4 லிஸ்ட் வேணும், ஒரே லிஸ்ட் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சூப்பர் லைஃப் பிசினஸ்ல. அப்ப ஏ லிஸ்ட் முதல்ல ஏ லிஸ்ட் எடுங்க. ஏ லிஸ்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ஒரு 50 பேர் நீங்க சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 50க்கு மேலதான் போகும், குறையாது. அதே மாதிரி பி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து உங்களை ரெகுலரா யாரெல்லாம் டச்ல இருக்காங்க அதுல ஒரு 50 பேர் எடுங்க. அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க காலேஜ்ல படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த சர்க்கிள் வேற, இந்த சர்க்கிள் வேற இருக்கு. ஆனா நம்ம அவங்க கூட டச்லயே இருப்போம் இல்லைங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ரூம்மேட்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அவங்க கூட கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க வந்து ஒரு 50 பேரை நீங்க வந்து சூஸ் பண்ணி பண்ணலாம் மைடியர் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புது சர்க்கிளை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த சர்க்கிள் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிசினஸ் கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல நிறைய லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ் டிராவலிங் போகும்போது, ட்ரெயின் டிராவலிங் போகும்போது, சோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க ஒரு ஹாய் ஹலோ பேசுவாங்க. சோ நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, என்ன மாதிரி பிசினஸ் செய்யறீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசி நிறைய சூப்பர்ஸ் நம்ம டீம்ல நிறைய லீடர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப தெரியாத நபர்களையும் கிரியேட் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிசினஸ்ல. அப்ப இந்த இடத்துல முக்கியமா பாக்கணும் டி லிஸ்ட். இன்டர்நேஷனல் காண்டாக்ட்ஸ் இருக்கா, விடவே விடாதீங்க. ஏன்னா நம்மளோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் பிசினஸ். இன்னைக்கு 60 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிறுவனம் தான் நம்ம சூப்பர் லைஃப் பிசினஸ். அப்ப ஒரு அப்ராட் காண்டாக்ட் இன்னைக்கு இந்தியால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 89,000 ஒரு பீப்புள் யோசிக்கிறாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கண்ட்ரிலாம் இது வந்து ஒரு ஒரு பெரிய கேபிட்டலா யாருமே நினைக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல ஒரு 89,000 ருபீஸ வச்சு நம்ம ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் செய்ய முடியாதுன்னு. அப்ப இந்த பிசினஸ் நீங்க உங்களோட ஸ்ட்ரீட்ல மட்டும், உங்களோட லோக்கல் ஏரியால மட்டும், சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலக லெவல்ல நீங்க கொண்டு போன மாதிரி. இப்ப நம்ம டீம் சென்னை ராக்ஸ்டார் இருக்கு, 25 கண்ட்ரில இன்னைக்கு பிசினஸ் இருக்கு. இந்த 25 கண்ட்ரிலயும் நான் கொண்டு போல, நம்ம டீம்ல வந்து லீடர்ஸ் கொண்டு போனாங்க. அப்ப சிஸ்டம் உங்களால செய்ய முடிய விஷயத்த செய்யுங்க, செய்ய முடியலையா டீமை கிரியேட் பண்ணி அவங்கள செய்ய வைங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் லிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சன் இந்த நேம் லிஸ்ட்ல இன்டர்நேஷனல் காண்டாக்ட்ல இருக்கிறவரா இருப்பாரு. அப்ப லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் அவரை கொண்டு வந்தீங்கன்னா போதும், அவங்க இந்த பிசினஸ உலக நாடுகளுக்கு கொண்டு போயிடுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நேம் லிஸ்ட் மஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பண்ணாத நபர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு உட்காருங்க, நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப்ல எஸ் என் போடுங்க. சரி, அதே மாதிரி வந்து இந்த பிசினஸ்ல வந்து இன்வைட் பண்றது ஒரு கலை தான். ஸோ எனக்கு வந்து எப்படி அவங்களை அழைக்கிறதுன்னு தெரியல சார், ஒரு 1-on-1 எப்படி செட் பண்றதுன்னு தெரியல, ஒரு ஹோம் மீட்டிங் எப்படி செட் பண்றதுன்னு தெரியல, ஒரு எஸ்ஓபிக்கு அவங்களை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு எதனா எனக்கு ஐடியாஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ்க்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஓவர் த போன்ல நிறைய லீடர்ஸ் நான் பாத்துருக்கேன், எடுத்த ஆர்வத்துல நான் பெரிய லெவல்ல ஜெயிச்சிருவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மோகன் சாரியோ, மகா சாரியோ, இன்னும் குளோபல் மார்க்கெட்ல நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் செய்யறாங்க, நம்மளால செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க மாட்டோம். பட் இவங்களால செய்ய முடிஞ்சிருக்கு, நம்மளால செய்ய முடியும். அந்த ஒரே ஒரு ஒரு எண்ணத்துல நம்ம உள்ள பிசினஸ்ல வந்துருவோம். அப்ப இன்வைட் பண்றது எப்படி இந்த பிசினஸ்? போன்ல முதல் முதல்ல இன்வைட் பண்றத தவிர்க்கணும். ஏன்னா போன்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா போன்லயே முடிஞ்சிடும், அவங்க எஸ் ஆர் நோ சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இப்ப எனக்கு நேரம் இல்லை, எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி நேரா வீட்டுக்கு போயிருங்க. இல்ல அவங்கள உங்க வீட்டுக்கு அடைங்க. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான இடத்துக்கு அவங்கள கொண்டு வாங்க. நல்ல மைண்ட் செட் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, கேட்டுட்டு கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வெக்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 10 பேரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 100 பேரை பார்க்கணும். 100 பேரை பார்த்தா மட்டும்தான் 10 பேர் உள்ள வருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்மளுக்கு தேவையான அந்த 10 பேரை நம்ம உள்ள கொண்டு வரதுக்கு 100 பேர் அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். நிறைய புது மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ண தெரியாம, சோ காலையில கடைக்கு போகும்போது, பால் வாங்கும் போது, தண்ணி அடிக்கும் போது, அதாவது குழாயில தண்ணி அடிக்கும் போது, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்றாங்க. சோ காய்கறி வாங்கும் போது, அதே மாதிரி கோலம் போடும் போது,
இந்த மாதிரி இடத்துல அதுக்குன்னு ஒரு அப்பியரன்ஸ் வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் கோட் வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் பர்ஃபெக்டா வச்சுட்டு நேத்து வரைக்கும் இந்த பையன் எப்படி இருந்தானே, இன்னைக்கு என்ன ஒரு ரொம்ப டீக்கா இருக்கான், அப்ப என்ன விஷயம், அவங்களா வந்து உங்ககிட்ட கேட்கற மாதிரி உங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே மாறிடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இன்வைட் பண்ணும் போதும் நீங்க எப்பவுமே பிஸியா தான் இருக்கணும், அதாவது உங்களுக்கு வீணாகக்கூடிய நேரம் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து நான் பிஸியா இருக்கிறேன்னு தான் நீங்க காட்டணும், இல்லைன்னா அவன் ஒரு வெட்டி பையன்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல இன்வைட் பண்றது கூட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இப்ப எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு சிறப்பா சொல்றேன். இப்ப இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் போய் உங்களுக்கு சொல்ல போறேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து இப்ப எக்ஸாம்பிள் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம், அந்த மாதிரி கூட நீங்க ஒரு இன்வைட் பண்ணி சோ அவங்கள வந்து அழைக்கலாம், ஒரு சூப்பரான ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி நம்மளோட எஸ்ஓபி நடக்கும் போது, சோ மேடம் நீங்க வந்துருங்க, அண்ணன் அண்ணி வந்துருங்க, நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேருமே வரணும். அப்ப கூப்பிடும் பொழுது ரெண்டு பேரும் அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு கண்டிப்பா வருவாங்க. ஆனா சாதாரணமா நீங்க ஓவர் த போன்லயோ இல்ல ஒரு மெசேஜ்ல அனுப்பிச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அப்ப இன்வைட் பண்றது ப்ராப்பரா இருக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு அர்ஜென்சில நீங்க இன்வைட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்விடேஷன்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க, சப்போஸ் உங்களுக்கு இன்விடேஷன் தெரியலன்னா உங்க லீடர்ஸ் மூலமாவும் நீங்க அணுகுங்க. சோ அப்ப இந்த இடத்துல எப்படி அணுகலாம், ஷோ இந்த பிளான். அப்ப அந்த பிளான்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளான் தான், அவர் நம்ம கூட இருக்க போறாரு, இந்த பிசினஸ்ல லைஃப் லாங் பண்ண போறாரு, அந்த பிசினஸ் நம்ம 5 வருஷம் பண்றோமோ 10 வருஷம் பண்றோமோ 20 வருஷமும் பண்றோம், ஆனா அவர் லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிறதுக்கு அப்ப இந்த பிளான் அவருக்கு அழகா தெரிவிக்கணும். அப்ப முதல் விஷயம் 1-on-1 கொடுக்குறோம், நீங்களும் நானும் ரெண்டே பேர் தான் சந்திக்க போறோம், இந்த பிளானை வந்து சொல்லி முடிக்கிற வரைக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவர்கிட்ட நான் இந்த பிளான் கொடுக்க போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இந்த பிளான் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, சோ நான் வந்து இந்த பிசினஸ் இத்தனை வருஷமா செய்யறேங்க, இந்த பிசினஸ்ல நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இத்தனை பேர் கிரியேட் பண்ணிருக்கேன், இவ்வளவு லாக்பதிஸ் இருக்காங்க, சோ இவ்வளவு அச்சீவர்ஸ் இருக்காங்க, சோ இவ்வளவு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம், எக்ஸெட்ரா, வேற எதனா பைக் வாங்கிருக்கீங்களா, கார் வாங்கிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க உங்களோட ப்ரொஃபைல பர்ஃபெக்டா சொல்லி, உங்களோட ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நீங்க ஒரு நார்மலான ஒரு பர்சனா நீங்க வந்து ஒரு பழைய ஷர்ட்டோ ஒரு பழைய ஃபேண்டோ இல்லைன்னா ஒரு செப்பல்ஸ் போட்டுக்கிட்டோ நீங்க போனீங்கன்னா உங்களை மேல இருந்து கீழே பார்த்துட்டு அங்கேயே முடிவு கட்டிடுவாங்க இந்த பிசினஸ பத்தி. அப்ப டீக்கா போனோம், ஒரு பிளேசர்ல இல்லைன்னா கூட ஒரு 1-on-1 கொடுக்கும்போது ஒரு நல்ல ஷர்ட், ரொம்ப பளிச்சுலாம் இல்லாம லைட் கலர் ஒரு ஷர்ட், நல்ல ஒரு டார்க் கலர் ஃபேண்ட், முடிஞ்சா ஒரு டை இல்லைன்னா டை இல்லைன்னா கூட ஹின் பண்ணிக்கிட்டு அழகா ஒரு ஷூ நீங்க வேர் பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப 50% உங்க பிசினஸ் அதுலயே க்ளோஸ் ஆயிரும், 50% உங்க பிசினஸ் அங்கேயே ஒர்க் ஆயிடும். அப்ப ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னா உங்களோட அப்ளைன பத்தி நீங்க எடிஃபிகேஷன் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து பிளான் கொடுக்க தெரியாம அப்ளைனை நம்ம கூட்டு போறோம் இல்லைங்களா, அப்ளைன கூட்டு போகும்போது அப்ளைன் நம்ம சாதாரணமா அங்க காட்டக்கூடாது, இன்னைக்கு இவராலதாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சிருக்கேன், இன்னைக்கு என்ன மாதிரி இவர் வந்து டீம்ல ஒரு 10-20 பேரை கிரியேட் பண்ணிருக்காருங்க, பல லட்சாதிபதிகளை உருவாக்கி இருக்காரு. சோ கண்டிப்பா இவர் சார்கிட்ட இருந்து நீங்க ஒரு பிளான் கேட்டீங்கன்னா நீங்களும் பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம், சார் வந்து இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்காரு, சோ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு, சாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சிருக்காருன்னு அவரை பத்தி மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல எடுபிகேஷன் பண்ணணும். இதே மாத்தி உங்களோட ப்ராஸ்பெக்ட் கெஸ்டா உட்காந்துருக்காரு இல்லையா, அவரை பத்தி நீங்க ஒரு எடுபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் காலத்தை தூக்கிட்டு உட்காந்துருவார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்ளைன் அந்த இடத்துல டவுன் ஆயிடுவார். அப்ப உங்களோட கெஸ்ட் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவர் கலெக்டரா இருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஓரலா, சார் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு கவுன்சிலரா இருக்காரு, ஒரு கலெக்டரா இருக்காரு, ஜஸ்ட் ஒரு ஒரு லைன்ல முடிச்சுட்டு உங்களோட அப்ளைனை டாப்ல நீங்க வந்து இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் அதுலயும் க்ளோஸ் ஆகும், சூப்பரா போகும் மை டியர் ஃப்ரெண்ட். இது எடுபிகேஷன் பார்ட்ல இது பக்காவா செய்யணும். அதே மாதிரி பிளான் நடக்கும் போது இந்த பிளானை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நடுவுல எந்த விதமான டாக்கம் இருக்க கூடாது. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 முறை 200 முறை சூப்பர் லைஃபோட பிளான் நீங்க கேட்டவரா இருக்கலாம், ஆனா 101st முறை உங்களோட ப்ராஸ்பெக்டுக்கு நீங்க இந்த பிளான் கேட்கும் போது புது நபர் மாதிரி நீங்க தெரியணும். எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அதாவது நான் ஒரு ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்றதுக்காக என்னோட அப்ளைனை கூப்பிட்டு போறேன், என் அப்ளைன் பிளான் கொடுக்குறாரு, அந்த டைம்ல என் அப்ளைன் பிளான் கொடுக்கும் போது நான் வந்து பிளான் கொடுக்குற என்னோட அப்ளைனோட ஃபேஸை மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேற எங்கேயுமே பார்க்க கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வேற எங்கன்னா சுத்தி சுத்தி பார்த்தேன்னா அவரும் அதே மாதிரி பார்ப்பாரு, அந்த டைம்ல நான் போன் எடுத்தேன்னா ப்ராஸ்பெக்டும் எடுப்பாரு. சோ அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸே இல்லாம அப்ளைனோட பிளானை மட்டும் நம்ம கேட்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு கேட்க வைக்கணும் மை டியர், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது வந்து வீட்டுல இதெல்லாம் பண்ணும் போது குழந்தைங்களோட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்ல டிவி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாம தனியா, சோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த பிளானை கொடுத்து நம்ம
கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி பிளான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சமான கிரிக்கெட்டோ இல்லனா அரசியலோ இல்ல சினிமாவோ இதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா இந்த மூணும் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்ம அதை பத்தி நம்ம பேசி தேவையில்லாம ஒரு வாக்குவாதத்தை போய் இந்த பிசினஸ் பிளான் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிரும். சோ அதனால அந்த இடத்துல நம்ம முழுக்க முழுக்க சூப்பர் லைஃபோட வளர்ச்சியை மட்டும் பேசி அந்த இடத்துல க்ளோசிங் பண்ணிடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ எந்த பேக்கேஜ்ல வேணா இருக்கலாம். நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டே போவாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பர் எடுக்காம நான் விட மாட்டேன், சூப்பரோ சூப்பர் அப்படின்ற மாதிரி சூப்பர்லயே பிளான் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஸ்டார் எடுத்தவொடனே புஸ்ல ஆயிடுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஸ்டார் தான் நாளைக்கு சூப்பர். ஏன்னா அவர்கிட்ட அன்னைக்கு பணம் இல்லாம கூட இருக்கலாம், அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கலாம், அதனால ஒரு ஸ்டார் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த அதாவது சூப்பர் மெயின் செட்டில் மட்டும் போவாதீங்க. அப்புறம் எப்படியாவது நம்ம வந்து சைன் அப் எடுக்கணும் அப்படின்ற மெயின் செட்ல மட்டும் நீங்க போனீங்களாலே போதும், கண்டிப்பா இந்த இடத்துல அந்த ஐடி நம்ம எடுத்துடலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியூ. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு பிக் ஈவெண்ட் பண்ணியாச்சு. சோ ஒன்னு வந்து 2020 பண்ணோம் February 13, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 2021 March 21. இன்னைக்கு வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டோம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தையே திரும்பி பார்க்கறது சூப்பர் லைஃப் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுமே குளோபல் மார்க்கெட்ல. ஸோ ப்ரோக்ராம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்க வச்சாச்சு. இன்னைக்கு கம்பெனியே வேந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இத்தனை பேர் செய்யும் போது என்னால ஏன் செய்ய முடியாது, அப்ப இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது அவங்களோட மைண்ட ஓபன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சியில நிறைய புது நபர்களை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் செய்யறது இல்ல. இன்னைக்கு கூட பாருங்க நம்மளோட ப்ரோக்ராமுக்கு 76 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்ன 7,800 பேர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையிலன்னு எடுத்தீங்கனாலே எப்படியும் குறைஞ்சது ஒரு 2,000-3,000 பேர் இருப்பாங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ப்ரோக்ராம் எனக்கு தான் இதை பத்தி நிறைய தெரியுமே, என்ன சொல்ல போறாரு, இதே ட்ரைனிங் தானே. ஸோ எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி அவங்களை வந்து மீட்டிங்ல உட்கார வைக்கணும், எப்படி நடக்க வைக்கணும், எப்படி ட்ரெஸ் போடணும், இதுதானே சொல்ல போறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியுமே. ஆனா அவங்க கையில இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுக்க சொல்லி பாருங்க, முடிப்பாங்க. ஸோ அப்ப மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளும் செய்யணும், நம்ம லீடர் செய்யறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளும் ஒரு லீடரா மாற முடியும். இன்னைக்கு நம்ம டீம்ல வந்து எக்ஸாம்பிள் இது ஆரம்பிக்கும் போது நானும் பார்த்தா ஒரு 85 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 76 பேர் இருக்காங்க. அதாவது அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம லைஃப்ல கத்துக்கிறதுக்காக இந்த பிசினஸ்ல நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிக்க போறோம். அப்ப கத்துக்கிட்டாதான் நம்ம சம்பாதிக்க முடியும். சோ அதுக்காக நம்ம ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி சாதிக்க முடியும்? சோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த 76 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ கண்டிப்பா நீங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாற போறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹோம் மீட்டிங் நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கே இந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு தோணும். காரணம் என்னன்னா, யாரெல்லாம் ஹோம் மீட்டிங் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ புதுசா நான் பிசினஸ் எடுத்திருக்கேங்க, இந்த பிசினஸ் எடுத்து அடுத்து நான் என்ன செய்யணும், சோ ஒருத்தர் ஒருத்தரா மீட் பண்றது ஒரு ஸ்டைல், கும்பலா ஒரு 5 பேர் 10 பேர் மீட் பண்றது இன்னொரு ஸ்டைல். ஏன்னா நம்ம டைம் சேவ் ஆகும். இன்னைக்கு சென்னையில நம்ம இருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் பண்ணி போனனால ஒரு மணி நேரம் ஆகும். அப்ப எக்ஸாம்பிள், ஒரு பகுதி நேரத்துல செய்யறவரு ஒரு பிரசன்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மணி நேரம் பிரசன்டேஷன், ஒரு மணி நேரம் டிராவலிங், 2 மணி நேரம் ஆயிடுது. ஒரு 5 பேரை பாக்கணும்னா 10 மணி நேரம் பாசிபிள் இல்ல, ஃபுல் டைமர் மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப ஒரு 5 பேரை ஆன் டைம்ல வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க, உங்க வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ இல்ல ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துக்கோ 5 பேரை நீங்க உட்கார வைக்கிறீங்க. அப்ப 5 மணி நேரம் நம்மளுக்கு சேவ் ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப உள்ள உட்கார வச்சு 5 பேருக்குமே ஒரே ஒரு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அப்ப இந்த ஹோம் மீட்டிங் செய்யறதுனால என்ன ஒரு பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 5-10 பேரை நீங்க இந்த இடத்துல ப்ராஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவர் கூட்டம் கூட்டினீங்கன்னா ஒரு சலசலப்பு வந்துடும், நிறைய கேள்விகள் வரும், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்போ ஒரு மினிமம் ஒரு 5-10 பீப்புள்ஸை நீங்க உள்ள கொண்டு வரலாம். இதே இடத்துல உங்களோட லீடரை நீங்க சூப்பரா எடுக்கேஷன் பண்ணி அவரை வந்து பிரசன்டேஷன் எடுக்க வைக்கணும். நீங்க செய்யக்கூடாது. ஏன் நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கம் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் என்னதான் க்ரௌன் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருந்தாலும், சோ நான் என்னோட ஃப்ரெண்டுக்கோ என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நான் பிளான் கொடுத்தேன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஜெகதீஷ் தானே வாடா சொல்ற அப்படின்வாங்க. இதே என் சொந்தக்காரனா வாப்பா வாப்பா தம்பி வாப்பா அப்படின்வாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட அப்ளைன் எடுபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு தேவையானது இந்த 5 பேருமே சைன் அப் பண்ணணும். அப்ப நம்ம அப்ளைன் எடுபிகேஷன் பண்ணி அந்த கெஸ்ட் முன்னாடி உட்கார வச்சுட்டு நான் சொன்ன அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரிலேஷனை ஃபாலோ பண்ணணும் மை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நீங்க விருந்தெல்லாம் வைக்க தேவையில்ல, அவங்களுக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம்ன்றதுனால ஒரு டீ ஸ்நாக்ஸ் கொடுங்க.
மூணாவது ஷோயிங் த பிளான், இந்த பிளானோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு ஓரலா சொல்லி கூட உங்க அப்ளைன் கிட்ட நீங்க கொடுத்துடலாம். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல செய்யறதுனால குழந்தைங்க நடுவில் வருவாங்க, இல்ல போன்ஸ் வரும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்க போன் அடிக்கிறதுனால எழுந்து போவாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி வச்சுக்கிட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு தடைகள் வரும் இந்த ஹோம் மீட்டிங் நடுவில், நம்மளுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் வரும், ஒரு சிலர் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, இதை எல்லாத்தையுமே நீங்க ப்ரோக்ராம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைன்னா தண்ணியை நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிடலாம், யாரா ரெஸ்ட் ரூம் போனோம்னா நீங்க போயிட்டு வந்துருங்க முன்கூட்டி, ஒரு மணி நேரம் யாரும் ஆடவும் அசையும் கூடாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பிசினஸ் பிளான முழுமையா அவங்க உள்வாங்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் கடைபிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷேரிங், இன்கம் ஷேரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா உங்களோட இன்கம் நீங்க ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் அந்த டெஸ்டிமோனியில நீங்க இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் பீப்புளுக்கு. இல்ல அந்த பகுதியில சுத்தளவுல உங்க லீடரோட உதவியோட யாரெல்லாம் இருக்காங்க லீடர் டீம்லன்னா அவங்கள அழைச்சு கூட, சார் இந்த மாதிரி இருக்காங்க, மேடம் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்க இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்காங்க, சோ இந்த மாதிரி இவங்க பிசினஸ்க்காக சோ உள்ள வந்தாங்க, அவங்க வந்து இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, இதை வந்து லைஃப் எக்ஸாம்பிளா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் காட்டணும். காட்டினாதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முடிஞ்சிருச்சு, பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டெஸ்டி மாடல் முடிஞ்சிருச்சு, இன்கம் பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல க்ளோசிங் டாக்ஸ். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்தேன், ஒரு 89,000 எடுத்தேன், இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் அந்த பிசினஸ் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ உங்களால என்ன முடியும், ஸ்டார் முடியுமா, இல்ல சுப்ரீம் முடியுமா, இல்ல சூப்பர் முடியுமா, எனி பேக்கேஜ் உங்களால முடிஞ்ச பேக்கேஜ்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணும், இமீடியட்டா அவங்களை வந்து இந்த க்ளோசிங்ல நீங்க கொண்டு வந்துடணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து வேற எதுவுமே பேசக்கூடாது, சிம்பிளா முடிச்சிடணும். உங்க அப்ளைன் கையால ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து, ஒரு செல்ஃபியோ இல்லைன்னா ஒரு போட்டோவோ எடுத்து, ஸோ அடுத்த விஷயம் அவங்களை ஃபில்அப் பண்ண வச்சிடணும். ஃபில்அப் பண்ணி வச்சு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு 500 or 1,000 ஒரு அட்வான்ஸ் கூட வாங்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் உங்க அப்ளைன் இருக்கும் போதே நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை கம்மி, மேக்சிமம் அவர் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவார். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்து ஃபாலோ பண்ண போறீங்க பேலன்ஸ் கேஷ்க்காக, அவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு ஹோம் மீட்டிங்ல நீங்க சரியா செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஹோம் மீட்டிங், ஒரு ஃபுல் டைமரா இருந்தா என்ன பண்ணலாம், மார்னிங் ஒரு 11 o'clock, 12 o'clock ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணலாம், ஈவினிங் 3 to 4 குள்ள ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணலாம், 2 ஹோம் மீட்டிங், ஒரு நாளைக்கு 10 பேரை நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 300 பேரை மீட் பண்ணலாம். மைடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல 300 பேர், இதை வந்து ஒரு டீம் லீடர் பிளான் பண்ணணும். சோ காலையில ஒரு டீம், மாலையில ஒரு டீம், இதை சரியா செஞ்சு பாருங்க, சோ நீங்க நினைச்ச எல்லாமே சாதிக்க முடியும். அதே மாதிரி முக்கியமா ஃபாலோ, ஃபாலோ அப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபாலோ அப்ல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்குறாங்க. அப்ப ஃபாலோ நெவர் எண்டிங் ப்ராசஸா இருக்கணும், எது வரைக்கும் இருக்கலாம், அவர் வந்து சைன் அப் பண்ற வரைக்கும் ஃபாலோ அப்பா இருக்கும், ரெகுலரா அவரை வந்து நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஒரு போற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, ரெகுலரா ஒரு 2 days once, ஒரு 3 days once, இல்ல ஒரு 1 week ஒரு வாட்டி, சார் இந்த மாதிரி இருக்கு சார், லைன் அப்ல இருக்கீங்க, சோ நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளும் உங்க கீழே தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இது வந்து ஒரு பிகினிங் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரிய வச்சா கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி அந்த கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பிளான் கொடுக்கும் போது அப்படியே சோர்ந்து கொடுப்பாங்க, ரொம்ப டல்லா கொடுப்பாங்க, அந்த பிளானை எப்படியாவது முடிக்கணும்ன்றதுக்காக கொடுப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிளான் கொடுக்கும் போது அந்த கான்ஃபிடன்ட் இருக்கணும், இந்த பிசினஸ் தான் என்னோட உயிர், நீங்க கட் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேர் நிறைய பிசினஸ் தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சூப்பர் லைஃப் தான் பிளட் வரணும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு ஃபயர், நீங்க பிளான் கொடுக்கும் போதே எனர்ஜியோட இருக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது குறையவே கூடாது, அந்த டெம்போ குறையவே கூடாது. நீங்க எந்த இதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே லைன் அப்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கும் போது நடுவில் க்ளோஸ் பண்ணவே கூடாது. இப்ப நான் வந்து ஒரு ட்ரைனிங்கோ ஒரு எஸ்ஓபியோ உங்களை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா அத்தனை பேர் வந்து டல் ஆயிடுவாங்க, மறுபடியும் நீங்க அவங்க கிட்ட போயிட்டு பிளான் சொல்லவே முடியாது, அது வந்து போன பீப்புள் தான். அப்ப என்ன பிரச்சனை ஆனாலும் இந்த இடத்துல நம்ம இதை க்ளோஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எழுந்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களை ஃபாலோ பண்றது ஒரு 24 மணி நேரம், குறைஞ்சது 24 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் 48 மணி நேரத்துல அவங்கள கான்டாக்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மறந்துடுவாங்க, இப்ப பிளான் கேட்டிருப்பாங்க, சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, சோ இந்த மாதிரி கிரவுண்ட் முடிக்கலாம், கார் வாங்கலாம், வெளிநாடு சுற்றுலா எல்லாம் போகலான்னு சொன்னாங்களே, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சினிமா பார்த்தா எப்படி நம்ம தியேட்டர்ல இருந்து வெளியில வரோம், நைட்டு ஃபுல்லா அதே மெயின்ல ஓடிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும். சோ இன்னைக்கு இத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்களே, நம்மளால ஏன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மெயின் செட் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும் போதுக்குள்ள அவங்க கிட்ட இந்த ஐடியா வாங்கி அவங்களை சைன் அப் பண்ணி
அவங்களை நம்ம மெம்பர் ஆகிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பேக்கேஜ் ப்ரமோட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் தான். இதை ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ரமோட் எனி பேக்கேஜ். இன்னைக்கு என்கிட்ட ஸ்டார் பேக்கேஜுக்கான பணம் தான் இருக்குங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, நான் சூப்பர் பேக்கேஜ் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நோ ப்ராப்ளம் சார், நீங்க பிளேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிக்கோங்க, கொடுங்க 8900 உடனே சைன் அப் பண்ணுங்க, அவருக்கு ப்ராடக்ட்டை கையில கொடுங்க. அந்த ஒரு வாரத்துல அவருக்கு ப்ராடக்ட் ரிசல்ட்டோ இல்ல வேற யாருக்குன்னா கொடுத்த ப்ராடக்ட் ரிசல்ட்டோ, சப்போஸ் இந்த பிசினஸ்ல வேற எதனா ஒரு விஷயம் பார்த்து அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா, அதே ஒரு வாரத்துல மறுபடியும் கூட அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவரு போய் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அப்ரோச் பண்ணும் போது அதுல நிறைய பேர் சூப்பர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல நல்ல லீடர் கிட்ட இதை கொண்டு போறாரு இந்த பிட்வீன் ஒரு வாரம் டைம் குள்ள, அந்த லீடர் நம்ம கிட்ட சைன் அப் ஆயிட்டாரு, சப்போஸ் நீங்க டைம் கொடுத்து வேற யாருக்கிட்ட போயிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த பேக்கேஜுக்கு உள்ள சைன் அப் பண்ணிடுங்க, அது ஸ்டாரோ சூப்பரோ சுப்ரீமோ வாட் எவர். அதே மாதிரி அந்த நேம் லிஸ்ட் காட்டுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷோ யுவர் நேம் லிஸ்ட். முதல்ல சொல்லுங்க இந்த லாங் நேம் லிஸ்ட்ல பாருங்க உங்களோட நேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதனால நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டே மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பிளேஸ்மெண்ட் நீங்க புடிச்சுக்கோங்க அப்படின்றத முக்கியமா ஒரு காட்டுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு இல்லைங்களா, ஒரு சின்ன அட்வான்ஸ் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, இதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறது, நிறைய பேர் வந்து ஃபார்மை மட்டுமே ஃபில்அப் பண்ணி பேக்ல நிறைய வச்சிருப்பாங்க, அது வந்து க்ளோசிங்கே ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகல. அப்போ உங்க அப்ளைன் வரும்பொழுதே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வாங்கி ஒரு சின்ன ஒரு தொகை ஒரு 1000 or 2000 நீங்க கையில வாங்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக கூட பேலன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை, ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ண சாதாரண விஷயம் கிடையாது, இவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் லைஃப் கம்பெனி எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அப்படி கோவம் வரும் இல்லைங்களா, என்னது என் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? அப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்லணும், ஜாலியா சொல்லணும், ஆமா சார் காலையில வந்து பாத்தீங்கன்னா 10 திறப்பாங்க, ஈவினிங் 7 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஜாலியா சொல்லணும். அப்போ அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் லைஃப் கம்பெனி வந்து ஒரு இல்லீகல் கம்பெனியும் கிடையாது, அதே மாதிரி இங்க லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷனோட ஓடிக்கிட்டு இருக்கோங்க, நாங்க ஒரு லெகசி கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், என்டையர் ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெகசி கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு இங்க லாஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நாங்க பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் வந்து இல்லீகல் பிசினஸும் கிடையாது, இதை தெளிவா உங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிசினஸ் வந்து ஒரு மணி செயின் பிசினஸா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாருமே அதுக்கு ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம், கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கான வேல்யூவான ப்ராடக்ட் கொடுத்துருவோம். ஸோ மணி செயின் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 1978 பேன் பண்ணிட்டாங்க, மணி செயின் ஆக்ட்ல நம்மளுக்கு வராது. ஸோ அப்ப நம்மளது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, இன்னைக்கு உலகத்துல ரெண்டே ரெண்டு வழிதான் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். ஒன்னு வந்து ட்ரெடிஷ்னல் பிசினஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். நம்ம எதுல வருவோம், நம்ம டைரக்ட் செல்லிங்ல வருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிள், நமக்கு தேவையான பொருள் சோப்போ சீப்போ எது வாங்கினாலும் கடையில போய் வாங்குறோம், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் கடையில போய் வாங்குறோம் இல்லைங்களா. ஆனா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வாங்கும் போது டைரக்டா நம்ம கம்பெனில வாங்குறோம், ஆனா நம்ம கடையில வாங்கக்கூடிய பொருள் டைரக்டா மேனுபேக்சரிங் பண்ற இடத்த வாங்கலையே. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது எக்ஸாம்பிள், இங்க நம்ம வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்றது தான் நம்ம பீப்புளுக்கு எடுத்து சொல்லணும். அது அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு, நம்ம எல்லாருமே இன்னைக்கு தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு இருக்கோம், உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் பழமை வாய்ந்த விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு சின்ன வயசுல நானும் டிவி தான் பாத்துட்டு இருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கபில் தேவ் வந்தாரு, பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவரு கூட வந்து சச்சின் வந்தாரு, அதுக்கப்புறம் தோனி வந்தாரு, அதுக்கப்புறம் விராட் வந்தாரு. இன்னைக்கு வந்து காலகாலமா அந்த ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக பீப்புள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்டை அவங்க சாப்பிடுறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நோன் தான் சொல்லணும் இல்லைங்களா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20 ரூபா விற்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் இன்னைக்கு மார்க்கெட்ல 3 ரூபாய்க்கு இன்னைக்கு மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து வெளியில வருது. எவ்வளவு வருதுங்க, வெறும் 3 ரூபாய் அந்த பாட்டில் தயாரிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிபிகேஷன், மேல ஒட்டி இருக்கக்கூடிய லேபிள், சோ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், இதெல்லாம் சேர்த்து ஓனரோட ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து ஒரு 3 ரூபீஸ்ல வெளியில வருது. ஆனா மார்க்கெட்ல ஏன் 17 ரூபாய்க்கு விற்கிறாங்க, யாருக்கு போகுது 17 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வருதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் பல்கா வாங்குறாரு, அதுக்கப்புறம் அவரு கீழே அது வந்து ஒரு சப் ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாரு,
ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட் கிட்ட வருது, ஒரு ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட வருது, ஒரு ஹோல்சேலர் கிட்ட வருது, அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் கிட்ட வருது. இப்ப நடுவில் இருக்கக்கூடிய இத்தனை இடைத்தகவல்களும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் லாபம் வச்சு நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. அப்ப கூட நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். காரணம் என்ன? அந்த பொருள் விளம்பரம் இல்லை, நான் அந்த பொருளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்ப நம்ம எங்க பார்ப்போம்? ஒரு டிவில ஒரு விளம்பரம் வரணும், அந்த விளம்பரத்துல யார் நடிக்கணும்? புது நபர்கள் யாரா நடிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சச்சினோ தோனியோ ஐஸ்வர்யாவோ யாருனா நல்ல ஒரு சினி ஸ்டார்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல பீக்ல இருக்கக்கூடிய பர்சன் வந்தா மட்டும்தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அந்த அந்த ஒரு ப்ராடக்ட் அட்ராக்ட் பண்ணுது, நம்ம போய் வாங்கி சாப்பிடுறோம். அது 50 காசு மிட்டாயா இருக்கட்டும் இல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் பொருளா இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம ஃபீல் பண்ணி அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஷேர் பண்றோம். இது கம்பெனி என்ன சொல்றாங்க, 70% இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செலவா வருது, அது மட்டும் இல்லாம 30% நாங்க எடுத்துட்டு 70% உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறோம், இந்த இடைத்தரகர்கள் கொடுக்கக்கூடிய காசை உங்களுக்கு கொடுத்துடுறோம், விளம்பரதாரர்கள் கொடுக்கக்கூடிய காசை உங்களுக்கு கொடுத்துடுறோம். அப்ப இங்க உண்மையா இந்த ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிடுறோம் மை ஃப்ரெண்ட்ஸ். சோ நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இன்னைக்கு ஒரு காஃபி தூளை இன்னைக்கு மார்க்கெட் பண்றாங்க. ஒரு பேட்டியில சொல்றாரு சிவகுமார், என்னோட பசங்களுக்கு வந்து காஃபி குடிக்கிற பழகமே கிடையாதுன்றாரு சூர்யா அண்ட் கார்த்திக். ஆனா விளம்பரத்துல வராங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் சன்ரைஸ் கையில வச்சிருக்காரு, ஒருத்தர் ப்ரூ கையில வச்சிருக்காரு. காரணம் என்ன? அவங்க சாப்பிடாத ஒரு பொருளை அவங்க மார்க்கெட் பண்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ஃபேமிலியில நம்மளோட குழந்தைகளோ பெரியவங்களோ அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்ட ஒரு பொருளை தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். சோ அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட ஒரு சர்வீஸ் மைண்ட்ல நம்ம இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல வந்து எல்லாரும் கேட்கலாம், சரி இதுல வந்து ஒரு சுயநலம் கலந்துதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இதுல பொதுநலமும் இருக்கு. நான் என்ன இந்த பிசினஸ்ல ஒரு ரெண்டு பேரை கொண்டு வரேன், அந்த ரெண்டு பேரை கொண்டு வந்து அவங்களும் சம்பாதிக்க வச்சுதான் நானும் சம்பாதிக்கிறேன். கண்டிப்பா இதுல வந்து சுயநலம் இருக்கு, ஆனா பொதுநலமும் கலந்துருக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த எம்எல்எம் வந்து முறையானதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா முறையானதுதான். அதை பத்தி தான் இவ்வளவு டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு செல்லிங் ப்ராடக்ட், ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து டேட் செல்லிங்ல செஞ்சுட்டு இருக்கோம். இது மணி செயின் கிடையாது, இந்த டிஃபரெண்டா நீங்க வந்து அவங்களுக்கு புரிய வச்சா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தவங்க கேட்பாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து சேச்சுரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம சேச்சுரேட் ஆகவே ஆகாது, இது வந்து ரெக்ரூட்டிங்ல போயிட்டேதான் இருக்கும். இந்த பிசினஸ்ல நம்ம முதல்ல ரெண்டு பேரை போட்டோம், அப்புறம் 2, 4 ஆச்சு, 4, 8 ஆச்சு, இன்னைக்கு வந்து 7800 பீப்புள் அக்ராஸ் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 நாடுகள்ல இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு லைஃப்ல, அதாவது சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 800 கோடி நபர்கள் இருக்காங்க இன்னைக்கு உலகம் முழுவதும். நம்மளுக்குன்னு ரெண்டு பேர் கிடைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, ரெண்டு பேர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அப்ப இது வந்து பில்ட் ஆயிட்டு உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு சேச்சுரேட் ஆகாது. இதுதான் நம்மளோட பிசினஸோட ஒரு முக்கியமான, அதாவது ப்ராடக்டோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம், சோ நம்ம உடம்புக்கு எதனா வந்து ஒரு விலை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு பொருளை தான் நம்ம இங்க வாங்கி சாப்பிட போறோம். அப்ப நம்ம உடலுக்கு விலை இருந்ததுன்னா அப்ப இந்த ப்ராடக்டோட விலை அதிகமானு சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஸ்டெம்செல் தெரப்பி நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா 4 to 5 lakhs நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுங்க ஒரு மாதம் ஸ்டெம்செல் தெரப்பி. ஆனா இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாசம் நீங்க வந்து உங்க ஆரோக்கியத்துக்காக வாங்கி சாப்பிடுறீங்கன்னா ஜஸ்ட் 8900 தானுங்க அப்படிங்கறது நீங்க புரியணும். நீங்க கொடுக்குற பணத்துக்கு வேல்யூவான ஒரு ப்ராடக்ட்ங்க அது, நீங்க புரிய வச்சிடணும் மை ஃப்ரெண்ட். அப்ப ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹோல் பாடிக்கு, உங்க ஹோல் சிஸ்டத்துக்கு. இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னா அதுக்கு மட்டும் அவர் வாங்கி சாப்பிட போறது இல்லைங்க, அவருக்கு வேற எதனா பிரச்சனை இருக்கு, அவருக்கு டயபெட்டிக் இருக்கு, அவருக்கு கேன்சர் இருக்கு, அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்கு, அவருக்கு வந்து பைல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு சொல்யூஷன். ஏன்னா இது செல் லெவல்ல போய் வேலை செய்யறதுனால உங்களுக்கு இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. இப்ப சொல்லுங்க இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு விலை அதிகமா? நீங்க இதே வந்து ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் போறீங்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. ஒரு டயபெட்டிக் போறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு 2 weeks முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசினாரு, ஒரு வாரத்துல 2 வாட்டி டயாலிசிஸ் பண்றாரு, ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்றதுக்கு 6000 ரூபீஸ், வீக்லி 12,000 ரூபீஸ். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 48,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரை கேட்டா அவருக்கு நான் புரிய வச்சேன் இந்த விஷயத்த, சார் எப்ப சார் உங்களுக்கு டயபெட்டிக் வந்தது அப்படின்னு கேட்டேன், எனக்கு சுமாரா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப
உங்களுக்கு டயபெட்டிக் இல்ல சார், டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, டாக்டரை போய் மீட் பண்ணீங்க, என்ன பண்ணிருந்தாரு சார், மாத்திரை கொடுத்தாரு சார், மாத்திரை சாப்பிட்டீங்க, ஏன் சார் குணமாயிருச்சா, குணமாவல, அடுத்து என்ன சார் ஆயிடுச்சு, கண்டினியூ சாப்பிட்டு வந்தா சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு மாத்திரை போதல, நீங்க இன்சுலின் எடுக்கணும்னு சொன்னாரு, இன்சுலின் எடுத்தீங்களா சார், எடுத்தேன் சார், எவ்வளவு எடுத்தீங்க, ஒரு நாளைக்கு 4 mg 5 mg அப்படியே வந்தது, 24-25 mg வந்தது சார், ஏன் சார் இப்ப இன்சுலினும் போல, இல்ல சார் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் சார், அடுத்து என்ன சார் பண்ணி இப்ப டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற, இப்ப டயாலிசிஸ்க்கு எவ்வளவு சார் சிம்பிள் சார் சொல்றாரு, ஒரு வாரத்துல 2 வாட்டி பண்றேன் சார், 12,000 ரூபாய் செலவாகும் சார், அடுத்த கட்டம் என்ன சார், என்ன அதான் சார், அதை எப்படியாவது ரெக்கவரி பண்ணது நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நம்மளுக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப இது வந்து ஒரு அதிகமான விலையே கிடையாது, நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்காக இந்த ப்ராடக்டை சாப்பிடுறோம், இந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்டா இங்க சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கிட்டு நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். இதை நீங்க கரெக்டா விளக்கி அவருக்கு சொன்னீங்கன்னா 100% அவர் வந்து உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்க மாட்டாரு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹவு கம்பெனி கேன் கிவ் யூ இந்த அதாவது இவ்வளவு இன்கம்மை எப்படி கொடுக்குறாங்க, மச் இன்சென்டிவ்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த இடத்துலதான் நான் உங்களுக்கு வந்து போன ஸ்லைட்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் ஸோ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள டிஃபரன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிஃபரன்ஸை மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும், ஸோ இத்தனை பேர் அங்க வெளியில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சார், இந்த இடத்துல நம்மளோட உழைப்பு கொடுத்து நம்ம சம்பாதிக்க போறோம், உண்மையா சம்பாதிக்க போறோம், இதை நீங்க சொன்னீங்கனாலே போதும், அவருக்கு இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்க தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இந்த பிசினஸ்ல சாதிச்சிடலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் இன்னைக்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நோட் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லைட் கூட நான் உங்களுக்கு தரேன், மறுபடியும் நீங்க படிங்க, படிச்சு எல்லாத்தையும் நாலேஜ் எடுத்துக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் நின்னீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க டான் டான்னு பதில் சொல்லலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் பிசினஸ், இந்த பிசினஸ் வந்து ஒரு சிறந்த வழியில நீங்க பண்ணலாம், மெயின்டைன் வீக்லி ஏபிசி லிஸ்ட் யுவர் டீம் லிஸ்ட், நீங்க ஆல்ரெடி மெம்பர் ஆயிட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு சைஸ் டீம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஏபிசி லிஸ்ட நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க கொண்டு போகலாம். அப்ப யார் யாரெல்லாம் வந்து பணம் பே பண்ணிருக்காங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க பிளான் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு 10 பேர் 20 பேர் உங்க டீமோட போய் பிளான் கொடுத்தது, யார் யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்கன்றதையும் ஆஸ் அ லீடரா நீங்களும் அதை வாட்ச் பண்ணணும், ரொம்ப முக்கியம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில காசு வந்ததுக்கு அப்புறமே அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா நம்மள தான் மாறிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், என்னோட லேப்டாப்ல சார்ஜ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு பிரேக். ஓகே சாரி சாரி, ஓகே இப்ப பாத்தீங்கன்னா, சோ முக்கியமா நம்ம இதுதான் பாக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், காசு நம்ம கையில வந்தவொடனே அந்த காசை நம்ம தான் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர், சோ அதை நம்ம வீட்டு செலவுக்கோ நம்ம எதனா ஒரு தேவைக்கோ அதை பயன்படுத்திக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நம்ம கையில காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த காசு வந்து அவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில கொடுத்துருக்காரு, சோ ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா என்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை மாறாதா, பிரச்சனை தீராதா, நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டேனா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பிதான் நம்மளுக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுக்குறாரு. அதனால அந்த காசை வந்து அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல ஐடியா கன்வெர்ட் பண்ணி அவருக்கு நம்ம ப்ராடக்டை கொடுத்துருவோம். அதே மாதிரி பில வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் இந்த வாரத்துல கொடுக்குறேங்க, ஒரு 10 நாள்ல கொடுக்குறேன், ஒரு 2 நாள்ல கொடுக்குறேன்னு, அதை வந்து ஆஸ் அ லீடரா நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா புது நபர்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கத்துக் கொடுக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சி லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த லிஸ்ட் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் பிளான் கொடுக்கலையோ, சோ அதுவும் நம்ம அந்த ஒரு அந்த லிஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும், சோ இந்த மாதிரி இத்தனை பேர் பெண்டிங்ல இருக்காங்க, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கல, ரெண்டு பேருமே வாட்ச் பண்ணி நம்ம வந்து நம்ம டீமை கைட் பண்ணணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கமிட்மெண்ட் எடுக்கணும், ரொம்ப முக்கியம், நீங்க நேத்து ஜாயின் பண்ணவரோ இல்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணவரோ இல்ல 1 மாசம் ஆச்சோ 2 மாசம் ஆச்சோ ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமிட்மெண்ட் எடுத்து நீங்க இந்த பிசினஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். அந்த கமிட்மெண்ட் என்ன நல்லா இருக்கும், சோ எனக்கு வந்து டெய்லி காசு வரணும் சூப்பர் லைஃப் மூலியமா, என்ஷூர் ஆர் கெட்டிங் பெய்ட் எவ்ரிடே, டெய்லி காசு வருதா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா
அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா வந்திருக்குங்க, ஸோ நாளைக்கு ஒரு 2000 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி காசு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குமே அந்த எனர்ஜி வரும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ ஒரு வாரம் என்னோட அக்கௌண்ட் ஜீரோவா இருக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கே காசு வரல, உங்க டீமுக்கும் காசு வருமா, வராது. அப்ப இந்த இடத்துல நீங்க அதை முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் ஆகுது டெய்லி நம்ம கொடுக்கணும். ஒருத்தர்கிட்டயே சூப்பர் லைஃப் பத்தி நம்ம பேசணும், இல்லைன்னா மறந்துடுவோம். டெய்லி ஒரு பிரசன்டேஷன் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ணலாம், இப்ப நேர்ல கூட நம்ம போய் பண்ணலாம். ஸோ லோக்கல்ல அக்கம் பக்கத்துல நம்ம செய்யலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எஸ்ஓபி மினிமம் அட்டன் த லீஸ்ட் 2 SOP ஒரு ட்ரைனிங் ஒரு வாரத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும், அட்டன் பண்ணி ஆகணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இது ஒரு கமிட்மெண்டா எடுக்கணும். இந்த இடத்துல நீங்க முக்கியமா இதை நீங்க பண்ணணும். அதே மாதிரி கண்டக்ட் ஹோம் மீட்டிங், அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒரு ஹோம் மீட்டிங். நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஆஸ் ஒரு லீடர் நல்ல ஒரு பிக் சைஸ் டீம் இருக்கு, ஒரு 200 பேர் 300 பேர் எல்லாம் இருக்காங்கன்னா டெய்லி உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் எடுத்து, ஸோ இன்னைக்கு காலையில உங்களுக்காக நான் டைம் ஒதுக்குறேன் ஆஸ் ஒரு லீடர், ஒரு லீடர் ரேங்க்ல, ஒரு சஃபயர் ரேங்க்ல, ஒரு ரூபி ரேங்க்ல எல்லாம் இருக்கிறவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா டெய்லி வந்து நீங்க ஒரு ஒரு மீட்டிங் பண்ணலாம், ஒரு ஹோம் மீட்டிங். அப்போ டெய்லி ஒரு 10 பேர் 20 பேர் பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி கூடும், உங்களோட பிசினஸ் இன்னும் கூடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ரொம்ப முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரி மேல நம்பிக்கை இருக்கணும், சூப்பர் லைஃப் கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கணும், உங்களோட ஸ்பான்சர் மேல நம்பிக்கை இருக்கணும், ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கணும். இது நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இருந்ததுனாலே கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த டீமோட நிறைய லீடர்ஸ் நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கூட பழகுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரதரா. இன்னைக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் லைஃப் மலேசியா நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை, நம்மளோட லைன் ஆஃப் ஸ்பான்சர்லயே இல்லை, ஆனா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வரன், விமலன், வித்யா இவங்க எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அழகா கத்துருக்காங்க. சோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட துரோகம் பண்ணக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கிற பிரச்சனை அங்க, அங்க இருக்கிற பிரச்சனை இங்க, ரெண்டு பேரும் பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் விட்டு நம்ம வெளியில போயிருவோம். அதனால அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கத்துக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் நம்மளுக்கு கொடுத்தாரு, நம்மளோட அப்ளைன் கொடுத்தாரு, அவர் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல, அதுதான் அவர் மேல நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. சோ அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை. அதே மாதிரி கம்பெனி, கம்பெனியை பத்தி எந்த இடத்துலயும் நம்ம தவறுதல ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நம்ம பேசவே கூடாது. ஏன்னா இந்த கம்பெனில நம்ம லாங் லைஃப் நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். நிறைய பேர் பார்ப்பாங்க, சும்மா நம்ம ஜஸ்ட் வாயை புடுங்கிறதுக்காக கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கம்பெனியை வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் யாருக்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணனா உங்களோட ஸ்பான்சர், உங்களோட அப்ளைன் அவர்கிட்ட தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வரும் இந்த இடத்துல, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட குவாலிட்டியை நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்பெனியை பத்தி நீங்க தவறுதலா பேசக்கூடாது. புதுசா ஒருத்தர்கிட்ட நீங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணலாம், அவர் வேற ஒரு நிறுவனம் செஞ்சிட்டு இருக்கலாம், அவர் கம்பெனியை நீங்க உயர்த்தி பேசுங்க, அவரோட கம்பெனி பிளானை பத்தி உயர்த்தி பேசுங்க, அவரோட ப்ராடக்ட உயர்த்தி பேசுங்க. கண்டிப்பா அவருக்கு தெரியும் அவர் கம்பெனியோட பிளானும், அவரோட கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டும் ப்ராடக்ட்டும் எல்லாமே தெரியும். அப்ப நீங்க பேசும்போது உங்க மேல மரியாதை கூடும், கண்டிப்பா அந்த சைன் அப் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு ஒரு வழிதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு 3 விஷயம் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க செய்யவே கூடாது. இந்த விஷயம் உங்களுக்குள்ள வேணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சூப்பர் லைஃப்ல இருந்து வெளியில போயிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களை வளர விடாது, உங்களோட பேரை கெடுத்துரும், உங்களோட மரியாதையை கெடுத்துரும். முதல் விஷயம் வந்து நான் மணி ஹேண்ட்லிங் பத்தி சொன்னேன், பணம் கையில வந்துருச்சுன்னா 24 மணி நேரத்துல சைன் அப் பண்ணிடணும் முதல் விஷயம். அப்ப அந்த பணத்தை அவரோட லைஃபா நம்ம பார்க்கணும். இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கூடவே கூடாது. ஒரு எஸ்ஓபிக்கு வரீங்க, ஒரு ட்ரைனிங்க்கு வரீங்க, ஒருத்தர் போய் ஒன் ஆன் ஒன் பார்க்க போறீங்க, ஒரு ஹோம் மீட்டிங் போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நீட்டா போகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே ட்ரிங்க்ஸ் கூடவே கூடாது. அப்ப ட்ரிங்க்ஸ் நீங்க சாப்பிட்றதா இருந்தா அன்னைக்கு சூப்பர் லைஃப் நீங்க செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் ஸ்பவுஸ். ஸோ நம்ம பிசினஸை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல நெட்ஒர்க்னால எடுத்துட்டாலே 60% வந்து டாமினேஷன் இன்னைக்கு உமன்ஸ் தான். ஏன்னா கன்வீனியன்ட் டைம், அவங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் வீட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு பகுதி நேரமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியது யாரு, ஒரு பிரதராக நம்ம தான் பேக் போனாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம கூட பைக்ல டிராவல் பண்ணுவாங்க, ஸோ நிறைய பேர் கார்ல வருவாங்க, அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து ஒரு சிஸ்டரை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் உமன் என்டர்பிரனரை நம்ம அவங்களை பார்க்கணும் தப்பான கண்ணத்துல. அதே மாதிரி லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு பேரும், ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி
அந்த இடத்துல அவங்களோட அப்ளைனை பத்தி, இந்த இடத்துல இவங்களோட அப்ளைனை பத்தி பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ரெண்டாவது அவங்க ஃபேமிலியை பத்தி அவங்க வந்து பேசுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் நாங்க கண் கூட பாத்துருக்கோம், என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, என்னோட ஒய்ஃப் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும். நாளைக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் லிங்க் ஆயிடுவாங்க. அப்போ கம்பெனிக்கும் கெட்ட பேரு, அப்ளைனுக்கும் கெட்ட பேரு, பிசினஸ்க்கும் கெட்ட பேரு. ஸோ இந்த பிசினஸை விட்டு நீங்க போயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஒன் டீம் ஒன் ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு நோக்கத்தோட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா சூப்பர் லைஃபை யாராலையும் அசைக்க முடியாது, நம்ம டீம் சென்னை ராக் ஸ்டாரை யாராலையும் அசைக்க முடியாது, நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்கவும் முடியாது மைடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க ஜெயிச்சிட்டோம்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ இதுதான் கமிட்மெண்ட், நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான கமிட்மெண்ட். அதே மாதிரி டெய்லி காலையில வந்து அவர் பண்றாரோ இல்லையோ நீங்க பண்ணிருக்கோம் ஒரு ஃபோன் கால் உங்களோட அப்ளைன்க்கு. அப்ளைன் தான் பண்ணோம்ல, ஸோ அப்ளைனும் வந்து டீமுக்கு பண்ணலாம். உங்களோட ஸ்டார் பெர்ஃபார்மர்னு கண்டிப்பா உங்க டீம்ல இருப்பாங்க. ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர் இருந்தா அதுல ஒரு 10 பேர் ஸ்டார் பெர்ஃபார்மர். ஸோ நீங்க அப்படியே ஒரு லைன் அப்ல வரலாம், டெய்லி ஒரு கால் எல்லாருக்குமே பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், இன்னும் சூப்பரா பண்ணுங்க, நீங்க லீடர் முடிக்கணும், சஃபயர் முடிக்கணும், ரூபி முடிக்கணும், எம்ரால் முடிக்கணும், கிரவுன் முடிக்கணும்னு அவங்கள வந்து எக்ஸைட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுங்க. டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டே இருங்களேன், உங்க டீம் வந்து சிறப்பா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க தான் பண்ணணும்ன்ற அளவுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஈகோவை தூக்கி போட்டுருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈகோ நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளை வளர விடாது, இந்த பிசினஸ்க்கு அது தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்குலாம் வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருக்குன்னு வாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் தேவைதான், ஆனா இந்த பிசினஸ்க்கு தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த பிசினஸ ஒழுக்கமா செய்ய போறோம், அதனால எந்த ஒரு தப்பும் நடக்க போறது இல்லை. கரெக்டா நம்ம செய்வோம், கரெக்டா நம்ம கத்துப்போம், நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிப்போம். ஸோ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சா நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ இந்த கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்தா நம்ம தாங்க பெரிய லெவல்ல செய்ய போறோம், நம்ம டீம் தான் நம்பர் ஒன்னா இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்க இன்னைக்கு விதைச்சிருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய என் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது வந்து லீடர்ஸை மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண முடியுமா, கம்பெனியை தொடர்பு கொள்ள முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கம்பெனியும் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தனியா நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கோம். ஸோ www.superlifeworld.com அப்படின்ற ஒரு இணையதளத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் கம்பெனிக்கு ஷேர் பண்ண இல்லை, என்னோட இமெயில் தப்பா போயிருச்சு, என்னோட ஃபோன் நம்பர் தப்பா போயிருச்சு, என்னோட பேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு நீங்க வந்து தவறுதலா என்ன ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா hello@superlifeworld.com நீங்க வந்து கம்பெனியை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கோம், கம்பெனி உங்களுக்கு வந்து ஸோ ரிப்ளை கொடுப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவு சப்போர்ட்ஸ் உங்களுக்கு சிஸ்டம்ஸ் இங்க இருக்கு, கண்டிப்பா உங்களால பெரிய லெவல்ல இங்க சாதிக்கவே முடியும். அப்ப டீம் சென்னை ராக் ஸ்டார் இதுக்காக 24/7 உங்களுக்காக சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக இங்க பேக் போனா ஸோ நான் இருக்கேன், பிரேம் சார் இருக்காரு, பாலகுமார் சார் இருக்காரு, ஜாவித் சார் இருக்காங்க, இன்னொன்னு பேர் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டீம்ல அவ்வளவு லீடர்ஸ் இருக்காங்க, ஸோ ஆல் சஃபயர் லீடர்ஸ் அண்ட் ரூபி லீடர்ஸ் அண்ட் 5K லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா லீடர்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெகு விரைவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதே வந்து ஒரு 19 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு சொன்னா நான் ஜீரோ, ஏன்னா அவ்வளவு கடன் இருந்தது, அவ்வளவு பிரச்சனை இருந்தது. எக்ஸாம்பிள் இது நான் வந்து இந்த இடத்துல சொல்றதுக்கு இது கூச்ச கூட படல, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு ஆர்டினரி பர்சன் தான், இன்னைக்கு இந்த சூப்பர் லைஃப் வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு என்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாறி இருக்கு. எக்ஸாம்பிள் நிறைய ஜுவல்ஸ் இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அதை மீட்கவே முடியல, சரி போட்டோன்னு விட்டாச்சு. இப்ப லைஃப்ல இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பா ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன், சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வைராக்கியம் மட்டும் எனக்குள்ள இருந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுக்கான பிளாட்ஃபார்ம் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், கரெக்டான பிளாட்ஃபார்ம் தேடிக்கிட்டே இருந்தேன், சரியான நேரத்துல கிடைச்சது, அதை பிடிச்ச மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிடிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து என் லைஃப்ல இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நான் பேச முடியுது. இன்னைக்கு பணத்துக்காகவோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை கிடையாது, ஹாப்பினஸ் இருக்கு ஒவ்வொரு நாள் வீட்லயே தான் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையை வந்து நான் எத்தனையோ வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இத்தனை நபர்கள் இருக்கீங்க, உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க, 72 நபர்கள் இருக்கீங்க, 72 பேர்ல எத்தனை பேருக்கு. ஸோ நான் இந்த மாசம் வேலைக்கு போல அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அடுத்த மாசம் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், என்னோட பையனுக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியும், என்னோட பொண்ணுக்கு எஜுகேஷன் நான் ஃபீஸ் கட்ட முடியும், ஸோ என்னோட பைக் டியூ கட்ட முடியும், கார் டியூ கட்ட முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இந்த இடத்துல ஹாப்பியா ஷேர் பண்ண முடியும். நான் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த பிசினஸ் அப்படியே நான் விட்டேனா கூட, வீட்டை சும்மா உட்காந்தனா கூட மாசம் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஆவரேஜா வந்துகிட்டு இருக்கு.
இது வந்து என்னால ஒரு 19 மாசத்துல செட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால ஏன் முடியாது? இதுக்கு வந்து அதுதான் சொல்றேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 அனுபவம் இருந்தது, அந்த அனுபவத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த அனுபவம் உங்க கூட இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். சோ இப்ப எனக்கு இதுக்கு முன்னாடி கத்து கொடுத்தவங்க எல்லாம் ப்ராடக்டை வித்துக்கணும், ப்ராடக்டை விற்கணும், சோ அந்த புஷிங்லயே தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஒரு ட்ரைனிங், நல்ல ஒரு பிசினஸ் நாலேஜ் யாருமே கொடுக்கல மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அவங்க கொடுக்கல அப்படின்றதுக்காக நம்ம சும்மா இருக்க போதில்ல, நம்ம கத்துக்கணும். சோ இன்னைக்கு கேட்கறதும் பாக்குறதும் இதுதான் வந்து நம்மளோட வளர்ச்சி. சோ அப்ப அதெல்லாம் எது தேவையோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம வெளியில தள்ளி, சோ நம்ம வளர்ச்சி இங்க கிடைச்சிருச்சு, அந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல ஜெயிக்கணும். இதுக்குதான் சொன்னேன் 24/7 இந்த டீம் சென்னை ராக் ஸ்டார் உங்க கூட இருக்கும், உங்களோட அப்லைன்ஸ், உங்களோட டவுன்லைன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இங்க எல்லாருமே இருக்கும் கூட. அப்ப இந்த இடத்துல வந்து வெற்றி நிச்சயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 100% இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். சோ ஃபைனலா சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். இன்னைக்கு லைஃப் சூப்பர் ஆகணும்னா கண்டிப்பா இந்த சூப்பர் லைஃப்ல நீங்க மினிமம் எங்க கூட ஒரு 1 டிராவல் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பரா மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். சோ 100% நாங்க உங்க கூட, சோ 24/7 இருப்போம், இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ கொடுத்த இந்த ட்ரைனிங்க வந்து நீங்க முறையா உங்களுக்குள்ள உள்வாங்கி இதெல்லாம் இதுலயும் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், வேணா உங்களால செய்ய முடியாதுன்ற விஷயத்த நீங்க தகர்த்தரலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலா நான் சொல்லக்கூடியது இதுதான், சோ இந்த பிசினஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம், அடுத்த ஒரு 6 சிஸ்டமேட்டிக்கா எங்க கூட நீங்க டிராவல் பண்ணுங்க, நீங்க நினைச்ச விஷயத்த எல்லாமே வந்து சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். உங்க தலைமுறையில யாருமே வாழாத ஒரு வாழ்க்கைய நீங்க உங்களோட லைஃப்ல கொடுத்துட்டு போலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், உங்க லைஃப்க்கு கொடுத்துட்டு போலாம். சோ இதுதான் ஃபைனலா இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோட கிரேட் காட் ஃபாதர், என்னோட ஸ்பான்சர் டாக்டர் மகா சாருக்கு இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு குரோர்பதியா மாறி இருக்க முடியாது, ஒரு கார் என்னால வாங்கியிருக்க முடியாது, இத்தனை அச்சீவர்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. சரியான நேரத்துல எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு தான் என்னோட லைஃப் இந்த அளவுக்கு மாத்திருக்கு. சோ கண்டிப்பா உங்களோட லைஃபும் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அதுக்கு நாங்க கூட இருக்கோம். சோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். இந்த டீம் சென்னை ராஸ்டா இருக்கு. சோ என்னோட அன்பான தேங்க்ஸ் நான் சொல்லி என்னோட வைண்ட் அப் பண்றேன். சோ வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டு நம் தலைமுறை. தேங்க்யூ சோ மச். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். தேங்க்யூ பிரேம் சார். தேங்க்யூ ஜெய் சார், ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஸோ இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பையா எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த டோட்டல் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நோட்டபுளா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம், இது வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்ன்ற ஒரு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது எல்லாமே ஆல்ரெடி ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு விஷயமும் பண்ணி பார்த்து எது சரி எது தவறு, இந்த இடத்துல இப்படி பண்ணா தப்பாவது, இந்த இடத்துல இப்படி பண்ணா சரியாகுது, அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோட தான் இது கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்ப இன்னைக்கு நம்ம இங்க என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதை நீங்க வந்து இதை பிளாங்கா ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போம், பட் பிசினஸ் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்திருக்காது. இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாத சிஸ்டமா, நான் பார்க்காத கம்பெனியா, நான் பார்க்காத ப்ராடக்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இன்னைக்கு அதை வந்து கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாம, கரெக்டா கொண்டு போக முடியாம இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் விட்டு ஸோ வெளியில போயிருக்காங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சக்சஸும் இருக்கு, என்ன சொல்றது, ஃபெயிலியரும் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி அந்த இடத்துல ஃபெயிலியரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ஃபெயிலியர் கிடையாது. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரியில வேற வேற நபர்கள் வந்து சக்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப இங்க யாரு ஃபெயிலியர் ஆனதுன்னு சொன்னா நம்ம தான். அப்ப யாரு அப்படின்னா நம்ம கரெக்டா லேர்ன் பண்ணாம இந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம இன்னைக்கு நான் போற போக்குல நான் போயிட்டு இருப்பேன், சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது பாசிபிளே இல்ல. இன்னைக்கு ஜெயதி சார் இங்க சக்சஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அது ஈஸியான சக்சஸ் கிடையாது, 14 லேர்னிங் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 லேர்னிங் இருக்கு. சோ அப்ப இன்னைக்கு இந்த லேர்னிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட்னு கொடுத்த லேர்னிங் கிடையாது. சோ இந்த சிஸ்டம், இந்த இண்டஸ்ட்ரி தான் நம்மளோட லைஃப் மாத்தன்னு சொல்லிட்டு 24/7 டெடிக்கேஷனா இங்க என்ன முடியுமோ அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதை லேர்ன் பண்ணிருக்கோம், அதோட விளைவா தான் இன்னைக்கு இந்த சக்சஸ் எல்லாருமே இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல லேர்ன் பண்ண வேண்டியதுன்றது நிறைய இருக்கு. இந்த ஒரு சிஸ்டம் மட்டுமே லேர்னிங் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களால முடிஞ்சா இன்னும் எவ்வளவு தேடி உங்களால லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணுங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய நாலேஜபிள் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களை நாலேஜபிளா நீங்க மாத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது
சூப்பர் லைஃப் பத்தின எல்லா பெனிஃபிட்டும் எல்லா சாதகமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கான ஒரு சிஸ்டம் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி வெளி உலகம்ன்றது ரொம்ப பெருசு. இன்னைக்கு நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த லேர்னிங் தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு சோ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இருந்திருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய ஒரு சேஞ்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சென்னை ராஸ்கர் சார்பா ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டோம். ஸோ இந்த எவ்ரி சாட்டர்டே நமக்கான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, ப்ராடக்ட் ட்ரைனிங்கோ இல்ல பிசினஸ் நம்மளுடைய சிஸ்டம் ட்ரைனிங் இல்லாட்டி நம்ம டீம் டிஸ்கஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்ரி சாட்டர்டே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ சாட்டர்டே அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல வந்து ஞாபகம் வர வேண்டியது லேர்னிங். ஸோ இன்னைக்கான வந்து நமக்கான ஒரு இந்த வீக்குக்கான நம்மளோட லேர்னிங் டே வந்து இன்னைக்குதான். ஸோ அதனால எந்தவித கமிட்மெண்ட் நமக்கு இருந்துச்சுனாலும் இந்த ஒரு 2 hours வந்து நம்ம ஒதுக்கணும். ஸோ ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணி அது மேபி ஒரு 9 to 9:15 கூட போகும். ஸோ அப்போ அந்த ஒரு 2 hours அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ஒரு லேர்னிங் பார்ட்டா நீங்க ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம டைம் பாஸுக்கு போய் தியேட்டர்ல நம்ம 3 hours போய் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் ஸோ இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு 2 hours நம்மளோட லைஃபை மாத்ததுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால சொல்றேன், ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த சனிக்கிழமைன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க. முதல்ல காலைல எழுந்துமா நீங்க உங்களை ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே ஒரு போன் அடிச்சு ஒரு ஜென்ரலா ஒரு ஹாய் சொல்லிட்டு இன்னைக்கான ஒரு ப்ரோக்ராம் நீங்க எத்தனை பேர் இந்த லாஸ்ட் ஒரு 2 weeks ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, லாஸ்ட் 2 months நீங்க எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இந்த நம்பர்ல பிசினஸை கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமே நம்ம நாலேஜை கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உங்க ஸ்பான்சருக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அவங்க ஸ்பான்சருக்கு போன் பண்ணாலே எல்லாரும் இங்க வந்து அவங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லாரோட லைஃபும் மாறும். நம்ம கொண்டு வந்து கூட உட்கார வச்சிருக்கக்கூடிய பீப்புள்ஸோட லைஃபும் மாறும். அதை கொண்டு வந்து உட்காரத்தினால நம்மளுடைய லைஃபும் ஸோ மாறும். அதுல எந்த வித டவுட்டும் வேண்டாம். ஸோ இதோட இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ இந்த இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த செஷனை உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த உங்க எல்லாருக்குமே டீம் சென்னை ராஸ்கர் சார்பா எங்களுடைய நன்றி. அதே மாதிரி இங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷனும் ஒரு ஒரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. ஸோ நம்முடைய ஜென்ரல் நம்முடைய ஸ்லோகனை சொல்லி இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். ஸோ நீங்க சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். சோ நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். சோ எல்லாரும் நம்ம அன்மியூட் பண்ணிட்டு நம்ம லைஃப் லைஃப் இஸ் சூப்பர், சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். थैंक यू, थैंक यू ஜெயதீப் சார், ஒரு வண்டர்ஃபுல் ட்ரைனிங். சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். थैंक यू, थैंक यू ஜெயதீப் சார், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். சூப்பர் லைஃப், நாளைக்கு ஈவினிங் நம்மளுடைய ப்ரோக்ராம் கிராண்ட் சக்சஸா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு 85 நபர்கள் வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த 85 நபர்களும் ஈச் 1 member கொண்டு வந்தா கூட நம்மளுடைய ப்ரோக்ராம கிராண்ட் சக்சஸ் பண்ணிடலாம். சோ பிளான் பண்ணுங்க. Thank you very much. Super life, life is super. Vetri namake vetri niche.